கடந்த சில நாட்களாக நாம் தேவ பலனை பார்த்து வரோம். எத்தனை பேருக்கு தேவ பலன்னா புரியுது, விளங்குது? தேவ பலன், தேவனுக்குள்ளாக இருக்கிற அதே பலன். யாருக்குள்ள இருக்கிற பலன்? தேவன் அவருக்குள்ளாக இருக்கிற அந்த பலனை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? தெய்வீக சுகங்கிறது தேவனுக்குள்ளாக இருக்கிற சுகம். தேவ பலன் என்பது தேவனுக்குள்ளாக இருக்கிற பலன். ஆக தேவ பலனை குறித்து பார்த்துட்டு வரோம். அதில் போன மாதத்தில் எப்படி ஒரு சிங்கத்துக்கு பிறக்கிற ஒரு குட்டி எப்படி சிங்கத்தை போலவே இருக்குமோ அதை போல, ஒருவேளை அது பிறக்கும்போது அது அளவில் சிறிதாக இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை அந்த அப்பா சிங்கத்தை போல ஒரு கர்ஜிக்கிற அந்த குரல் வளம் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா பார்க்குறதுக்கு அவங்க அப்பா மாதிரி ஒரு கம்பீரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிங்கத்தோட குட்டி இல்லை, என் கூட கூட ட்ராவல் பண்ணுறீங்களா? எத்தனை பேர் என் கூட வரீங்க? நான் தேவ பலனை நோக்கி போயிட்டுருக்கேன். பாஸ்டர் நாங்கள்லாம் எல்லோரும் நம்ம அதை நோக்கி வரணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் இந்த வண்டியில் ஏற்றுறோம். தேவ பலன் அது அவருக்குள்ளாக இருக்குது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் அதே தேவ பலன் தான் இருக்குது. சிங்கத்துக்கு இருக்கிற அதே பலன், அதே ஆற்றல் அதோடைய குட்டிக்கு இருக்குது பாருங்க. அது மாதிரி இந்த யூத ராஜ சிங்கத்துக்கெல்லாம் இருக்கிற தேவ பலன் நமக்குள்ளே இருக்குது. ஒருவேளை இப்போ நம்ம குட்டி சிங்கமாக இருக்கலாம், ஆனால் நம்ம வளர்கிறதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறோம். எப்படி சிங்கம் அது வளர 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 அது தன்னுடைய தகப்பனை போலவே அது மாறுகிறதோ, அதே போல அது ஆகாரத்தை சாப்பிட 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 ஒரு நாள் பாருங்கள் அது என்னவா மாறிடுது, அவங்க அப்பாவை போல வந்துடுது, நல்ல கர்ஜிக்கிற சிங்கமாக மாறிடுது. இது வளருதா? சிங்கம் வளருதா? அதுக்கு ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்குதா? எதுவுமே எடுக்கலை. அது செய்யறது ஒன்றே ஒன்று தான், சாப்பிடுது, விளையாடுது, தூங்குது. எல்லாம் சொல்லுங்கள், சாப்பிடுது, விளையாடுது, தூங்குது. இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும், ஒரு நாள் அவங்க அப்பாவை விட அது பாலசிங்கமாக மாறும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதை தான் நம்ம செய்யணும். என்ன பண்ணணும்னா, இங்கே ஒன்றும் குட்டிக்காரமெல்லாம் அடிக்க தேவையில்லை. இங்கே உட்காந்துட்டு நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், தேவ பலன் எனக்குள்ளாக வர்றதுக்கு நான் அதை செய்யணும் இதை செய்யணும், எதையுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. ஒன்றே ஒன்று செய்யணும். சிங்க குட்டி எப்படி ஆகாரத்தை சாப்பிடுதோ அதே போல் நமக்கு ஒரு ஆகாரம் இருக்குது, அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு இருந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வளருவோம். வளர்ந்த பிறகு தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பலன் நமக்குள்ளாக என்ன பண்ணும், அது வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் குட்டி சிங்கமாக இருக்கலாம். நான் உங்களை எல்லாம் அப்படி தான் நான் பார்க்குறேன். சில குட்டி சிங்கமாக இருக்கிறீங்க, குட்டி புளியாக இருக்கிறீங்க, குட்டி யானை குட்டியாக இருக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் வரும், நீங்களாம் எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? நம்ம சொல்ல போனால் எங்களை விட நீங்கள் வேறு லெவலுக்கு மாறிடுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. என்னைக்காச்சும் தாங்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க தன்னை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டாங்கன்னா பொறாமப்படுவாங்களா எந்த டீச்சராவது? யாருமே பட மாட்டாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது எதுக்கு தான் சொல்லித்தராங்க? நல்லா வரணும். எல்லாருமே டீச்சராக வரணுமா, இல்லை எல்லோரும் டாக்டர் இன்ஜினியராக வரணுமா? நல்லா பெரிய லெவலுக்கு வரணும், அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படி தான் நம்மளை ட்ரெயின் பண்ணது பாருங்கள். நம்ம அடுத்த லெவலுக்கு வரணும். இங்கே ஊழியக்காரராகிய நாங்கள் உங்களுக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள்லாம் இந்த நிலையை விட நான் அடுத்த நிலைக்கு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் தேவ பலன் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் யாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமாரியா ஸ்திரீகிட்ட பாருங்கள், அவர் அந்த சமாரியா தேசத்து வழியாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறாரு. எல்லோரும் போய் சாப்பாடை தேடிட்டு வர போகிறாங்க. அப்போ போகிறப்ப அவங்கெல்லாம் தேட போயிட்டாங்க, இவர் உக்காந்துட்டு அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட என்ன பண்ணிகிட்ருக்காரு? பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சீசர்கள் வராங்க. வந்தோன்னையும் வாங்க சாப்பிட போகலான்னு சொன்னோன்னு என்ன சொன்னார் இயேசு? இல்லை, நான் சாப்பிட்டுட்டேன். சொன்னாரா இல்லையா? நான் சாப்பிட்றேன், வேறு ஒரு ஆகாரம் இருந்தது, அதை நான் சாப்பிட்டுட்டேன். அப்போ என்ன ஆகாரம்? நமக்கு வேற ஒரு ஆகாரம் இருக்குது பாருங்க. அந்த ஆகாரம் நமக்கு சரீர பலவீனத்தை எடுத்து போடுகிற ஒரு ஆகாரமாக இருக்கிறது. சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் எடுத்து போடுகிற ஒரு ஆகாரம், சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நிர்மூலமாக்குகிற ஒரு ஆகாரம். அந்த ஆகாரம் தான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த ஆகாரம் தான் கர்த்தருடைய சுவிசேஷம்.
இதை தான் நம்ம பார்க்குறோம். தேவ பலன் எதுக்குள்ள இருக்குது? எதுக்குள்ள இருக்குது? அது சுவிசேஷத்தில் இருக்குது இல்லையா? தேவ பலன். அதனால் ஒன்று குறைந்தியர் 1:24 வசனத்தை பார்த்தோம் இல்லையா? 1 Corinthians 1:24 வாசிங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி பாருங்க 22 யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை தேடிட்டு இருக்கிறாங்க. சில பேர் ஞானத்தை கேட்குறாங்க, தேடுறாங்க. சில பேர் அடையாளத்தை தேடுறாங்க. தேவ பலன் சொல்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பலன் எனக்குள்ளாக இருக்குன்னு சொன்னோன்னையும் இங்கே எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? எப்படி உங்களுக்குள்ளாக அந்த அடையாளம் இருக்குது? சில பேர் சொல்கிறாங்க மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறான்னா அப்படியா மரணம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை எனக்கு காட்டுங்க. கேட்குறாங்களா இல்லையா? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறானா இல்லையா? நீங்கள் கடனோட இருக்கிறீங்களே. வியாதி இல்லாத வாழ்க்கையை வச்சுருக்க இல்லையா? நீங்கள் வியாதியில் இருக்கிறீங்களே. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஒன்று வச்சிருக்கிறாரு இல்லையா? கிறிஸ்தவர்கள் நிறைய பிரச்சனையில் இருக்கிறாங்களே. ஏதாவது அடையாளத்தை காட்டுங்க, ஏதாவது அற்புதத்தை காட்டுங்க. நான் என்ன பண்ணுறேன்? நான் விசுவாசிக்கிறேன். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யார் எப்படியோ பண்ணிட்டு போட்டும், ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் நாங்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும்? அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க விசுவாசித்து கொண்டிருந்த நம்பிக்கொண்டிருந்த சூழ்நிலைக்கு சாதகமாக பார்த்து கொண்டிருந்த அநேக விஷயங்களை அடித்து தரைமட்டமாக்கினது சிலுவின் உபதேசம். இதுவரையும் நான் உன்னை நம்பிட்டு இருந்தோம், இதுவரையும் உன்னை பார்த்துட்டு இருந்தோம், இதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாத்தையும் அப்படியே தலைகளாக மாற்றி போட்டது சிலுவையின் சுவிசேஷம். கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றினார். அதனால தான் பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மையம் எங்கே இருக்குதுன்னா, ஆரம்பம் எங்கேயோ இருக்கட்டும், ஆனால் மையம் எங்கன்னா கிறிஸ்து தான் மையம். ஏன்னா அவன் எங்கே வந்தாலும் அவன் எங்கே தான் வந்து நிற்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளே தான் வந்து நிற்கணும். ஏன்னா இங்கே இருந்து தான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஒருவேளை நான் பிறக்கிறப்ப எப்படி வேணாலும் இருக்கலாம், வாழ்ந்தபோது எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், என்னுடைய குடும்ப சூழ்நிலை வேறவாக இருக்கலாம், நான் படித்த சூழ்நிலை வேற இருக்கலாம், ஆனால் எது எப்படி இருந்தாலும் நான் கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாமே தலைகளாக மாறிவிடுகிறது. அதுதான் சிலுவை பற்றின உபதேசம். சிலுவை பற்றின உபதேசம். யார் என்ன வேணாலும், நீ அடையாளத்தை கேட்கறியா, நீ அற்புதத்தை கேட்கறியா, ஒருவேளை அடையாளம் காட்ட முடியலன்னு சொல்லி நீ எங்களை புறங்கணிக்கிறியா, எங்களை பைத்தியம் சொல்றியா, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்? ஏன் அதுக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்துவை ஏன் பிரசங்கிக்கல? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்து வேற, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து வேற. முன்னாடி இருந்தவர் நியாய பிரமாணத்து நபர்களோடு போராடி கொண்டிருந்தார், ஆனா சிலுவையில் அதற்கு முடிவை கட்டினார். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நாங்க எந்த இயேசுவை காட்டணும்? நாம எந்த இயேசுவை காட்டணும்? எங்க சபைக்கு வாங்க, அற்புதம் நடக்கும், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, அற்புதம் நடக்கும். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் காட்டிடக்கூடாது. இங்க அற்புத அடையாளத்தை கேட்க கூடாது. அதெல்லாம் கிரேக்கர்கள் யூதர்கள், அதான் அடையாளத்தை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க அடையாளத்தை காட்டலாம். ஆனா அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் அற்புதங்களும் அடையாளங்களும் மட்டும் அவன் வாழ்க்கையை மாற்றாது, சிலுவையிலே இயேசு என்ன செய்தார் என்பதுதான் அவனுடைய வாழ்க்கையா மாற்றும். அதனாலதான் நம்ம அற்புதத்தையோ அடையாளத்தையோ காட்டி எங்க சர்ச்சுக்கு வாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க நான் கூப்பிடுறத விட, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரசங்கிக்கும் போது, அவருடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும் போது, அவனுடைய ஒரு மாற்றாகும் இருக்கட்டும். அவர்களுக்கு தேவ பலனும் அவன் ஒருவேளை அற்புதத்தை தேடுறவனா இருந்தாலும், அடையாளத்தை தேடுறவனா இருந்தாலும், அற்புதத்து மேல விசுவாசம் இருக்கிறவனா இருந்தாலும், அடையாளத்து மேல விசுவாசம் இருக்கிறவனா இருந்தாலும், அவனுக்கு அற்புதத்துல பலன் அல்ல, அடையாளத்துல பலன் அல்ல, கிறிஸ்து தான் அவனுக்கு பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நாம என்ன பண்ணுவோம்? அற்புதத்தை காட்டிலும் அடையாளத்தை காட்டிலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க இதை 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 விசுவாசிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்க சுகம் பெற்றுருவீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
எனக்கு சுகத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்க வர்றது ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தை காட்டலாம், இல்லைனா நீங்க கடவுளோடு இருக்கிற ஒரு இணைப்பை காட்டலாம், இல்ல நீங்க பாஸ்டர்கிட்ட வந்து பாஸ்டர் என்னுடைய சுகத்துக்காக ஜெபிங்க என் கடனுக்காக ஜெபிங்கன்னு வந்து கேட்கிறப்ப பரவாயில்ல புள்ள என்கிட்ட வந்து ஜெபிக்குதுன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்படலாம். ஆனா கர்த்தர் நீங்கள் சுகத்தை கேட்பதை விரும்பவே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, என் பையன் தப்பு பண்ணிட்டான்னா அவன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறப்ப நான் மன்னிக்கலாம், ஆனா மன்னிப்பு கேட்கிறப்ப எனக்கு வருத்தமாக தான் இருக்கும், ஏன்னா அவன் தப்பு செஞ்சிட்டானேன்னு. விளங்குதுங்களா? நான் எப்ப சந்தோஷப்படுவேன்னா அவன் மன்னிப்பே கேட்காத ஒரு நிலையில வாழ வேண்டும் என்பதை தான் நான் விரும்புவேன். ஆமே. அதே போலதான் சுகத்தை கேட்கும் போது தேவன் சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஆனால் சுகத்தை கேட்கிற நிலையில நீங்க ஒரு துளி கூட வரக்கூடாது. ஆதாம் வந்து அப்பா எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேட்கவே கிடையாது, எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு அவன் கேட்க முடியாது. காரணம், அவன் தன்னிறைவை பெற்றிருக்கிறவனாக தேவன் அவனை என்ன பண்ணிற சிருஷ்டித்து வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்துல அப்படிதான் மனுஷனை வச்சிருந்தார். சிலுவை ஏதேன் தோட்டத்துல ஆதாம கர்த்தர் எல்லா நன்மைகளையும் கொடுத்து எல்லா கிருபைகளையும் கொடுத்து இதுக்கு மேல அவன் எதையுமே யோசிக்க முடியாது. அப்படிப்பட்ட நன்மைகளையும் கிருபைகளையும் வைத்து தேவன் ஏதேன் தோட்டத்துல மனுஷனை உண்டாக்கி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஆட்ட ஆதாமுக்கு பசியே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு பசியா இருந்திருக்கிறாரு. யாராவது வந்து உனக்கு பசிதான் கேட்டா அப்படின்னா என்னன்னு தான் கேட்டிருப்பான். ஏன்னா பசியர் இல்ல, அவன் அந்த சூழ்நிலையில இல்ல. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், 24 மணி நேரம் என்ன பண்ணலாம், எப்பெல்லாம் அவன் ஆசைப்படுறானோ எப்பெல்லாம் அவனுக்கு வாசம் மூக்க தொலைக்குதோ அப்பெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர், அப்ப சாப்பிட்றதுக்கு தான் நம்மளா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா சாப்பிட்ற காரியத்துல கூட கர்த்தர் இவர் நல்லவரா இருக்கிறாருன்னா மற்ற எல்லா காரியத்திலும் நமக்கு எப்படி இருப்பாரு? பாம்பை கேட்டா மீனை கேட்டா பாம்பை கொடுப்பனோ? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? பொல்லாத மனுஷனே கொடுக்க மாட்டான், நான் அப்படி கொடுப்பனா? ஹல்லேலூயா. ஒரு சாப்பாட்டு விஷயத்துல கூட கரிசனை உள்ளவர் கர்த்தர். வந்திருக்கிற 5000 பேருக்கு மேல இருக்கிறவனுக்கு முதல்ல அவன் என்ன சுகத்தை பெறானா பெறலையா அதெல்லாம் அடுத்த விஷயம், முதல்ல அவனுக்கு என்ன பண்ணுங்க, சாப்பாட கொடுங்க. நான் சொல்றேன், கிறிஸ்தவ ஜனம் ஒருபோதும் அப்பத்திற்காக கையை ஏந்தி நிக்கிற நிலையில கர்த்தர் ஒருபோதும் விட மாட்டார். என்னைக்கு அந்த மாதிரி விட மாட்டார். ஐயோ நான் ஒண்ணுமே என்ன இல்லையே என்னால சாப்பிட்றது கூட வழி இல்லையே, நிச்சயமா அப்படி விடவே மாட்டார். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாலைவனத்தை அவருக்கு தெரியும், 40 வருஷம் இவன் பாலைவனத்துல வரத்தான் போறான்னு நல்லா தெரியும். ஆனா 40 வருஷம் அவன் பாலைவனத்துல போறப்ப அவர் எதுல கண்ணா இருந்தாரு தெரியுங்களா, இவன் பசியில ஒருபோதும் சாக கூடாது. ஒருவேளை வாயில என்ன சொல்லி அவன் ஏதோ பண்ணிக்கிறானோ அது அவன் பிரச்சனை, ஆனா இவன் எதுல சாகக்கூடாது, சாப்பாட்டுல சாகக்கூடாது. எல்லாம் பார்த்தாரு, கடைசியில மன்னாவை கொடுத்தாரு, கடைசியில மன்னாவுக்கே பிரச்சனை பண்ணான். என்ன ஆண்டவரே மன்னாவை கொடுக்குறீங்க, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, காடை எங்கிருந்து கொடுத்தாரு, காடை எங்கிருந்து வரணும், காடை எங்கிருந்து வரணும், காட்டுக்குள்ள இருந்து வரணும். ஆனா இந்த காடை எங்கிருந்து வந்து தெரியுமா, கடலுக்குள்ள இருந்து வந்துச்சான். ஏன்னா போய் வாசிச்சு பாருங்க, பறவைகளை எல்லாம் எங்கிருந்து உருவாக்குனாரு போய் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர், எங்க சோர்ஸ் இருக்குதோ அங்கிருந்து டைரக்டா அவனை கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 1 அதிகாரம். விளங்குதுங்களா? கர்த்தருக்கு நல்லா தெரியும் நம்முடைய சோர்ஸ் எங்க இருக்குன்னு. அவர் எங்கிருந்து எடுப்பாரு அங்கிருந்து எடுப்பாரு. உன் பாக்கெட்லேருந்து எடுக்க மாட்டார், ஏன்னா என் பேக்கெட் எம்டி எம்டினு அவருக்கு தெரியும். அவர் எங்கே எடுப்பார் தெரியுமா, எந்த இடத்துல சோர்ஸ் இருக்குதோ அங்கிருந்து தான் கையை வச்சு எடுத்து கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை, ஐயோ நான் படிக்கலையே நான் என்ன பண்ணுறது எனக்கு சரியான வேலை கிடைக்குமா, இல்லை 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 இங்கேருந்து எல்லாம் கிடையாதுங்க, இங்கிருந்து கிடையாது. இதை உண்டாக்குன கர்த்தர் அவரு, அவருடைய தேவ ஞானம் அங்கே இருக்குது. என்னுடைய ஞானம் இங்கே இல்லைங்க, என்னுடைய ஞானம் சாலமோனின் ஞானம் இல்லை, என்னுடைய ஞானம் கர்த்தராக இயேசுவின் ஞானம். அந்த ஞானம் எங்கே இருக்குதோ அங்கிருந்தா எனக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. சோர்ஸ் அங்கே அங்கிருந்து தான் எனக்கு விடுதலை. ஆமென்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஆரோக்கியம் எங்கிருந்து, எந்த ஆஸ்பத்திரியிலிருந்து, எந்த ஆஸ்பத்திரியிலிருந்து எனக்கு ஆரோக்கியம் கிடையாது. என்னுடைய ஆரோக்கியம் எந்த டேப்லெட்டில், எந்த மருந்தில், ஒரு மருந்துலேருந்து வர்றதில்லை. என்னுடைய சோர்ஸ், என்னுடைய ஆரோக்கியம் எங்கிருந்து வருது தெரியுமா, அவர் சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்திலிருந்து எனக்கு ஆரோக்கியம் வருது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி போசிக்கிற தேவன். அதனால தான் பாருங்கள், எதை பார்த்தாலும் எங்கே போயிடக்கூடாது, ஐஸ்வர்யத்தை பார்த்தாலும் ஆபிரகாம்கிட்ட போயிடக்கூடாது,
Aisha pata, orane, Moses sonamari, 80 vayasuku poyirakudadu. Nara enga poyirno? Aishwaryana, avarudaiya, kathrudaiya aishwaryathuku poyirno. Abrahamudaiya aishwaryathuku poyiradinga. Aishna nara Moses sonna, 80 vayasuku poyiradinga. Innikku paakalam adalla nama. Appa devan gnanamgiradhu, devanukullaga irukkira gnanam. Andha gnanatha than nama paathutirukkom. Appa avarukku piranda naanu, avarudaiya gnanathai udaivana irukkiren. அவருடைய பலத்தை உடையவனா இருக்கிறேன், அவருடைய ஆரோக்கியத்தை உடையவனா இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நானும் நீங்களும் அந்த ஞானத்திலையும் பலத்திலையும் ஆரோக்கியத்திலையும் குழந்தையா இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை எடுத்து சாப்பிட 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 நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண போறேன், வளர போறேன். என் வளர்ச்சி யாரால என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நான் ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். அதனாலதான் வாரந்தோறும் ஆகாரத்தை சாப்பிடுறோம், தினந்தோறும் ஆகாரத்தை சாப்பிட்றோம். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம் கையில். நீங்கள் 24 மணி நேரத்தை நீங்கள் கேட்க முடியும். எப்பெல்லாம் பசி எடுக்குதோ, எப்பெல்லாம் ஆரோக்கிய குறைவு வருதோ, எப்பெல்லாம் கடன் தொல்லை நெருக்குதோ, எப்பெல்லாம் ஒரே பிரச்சனையாக இருக்கோ, அப்போயெல்லாம் இந்த ஆகாரத்தை சாப்பிட முடியாது. என்ன பண்ணுறோம், டிஜிட்டல் பண்ணி உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றோம், ஆடியோ பண்ணி கொடுக்குறோம், வீடியோ பண்ணி கொடுக்குறோம். இதை எல்லா நேரத்துலையும் கேட்க 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 ஒருவேளை காக்கா வர்றப்ப கூட நான் பயந்து ஒளிஞ்சவன், பின்னாடி ஒரு பெரிய யானையவே நான் ஏறி மிதிக்க போகிறேன் நான். ஹல்லேலூயா. எப்ப நான் சாப்பிட 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 என்னுடைய உருவம் எல்லாம் மாற ஆரம்பிக்குது, எனக்குள்ள இருக்கிற சிந்தையெல்லாம் மாற ஆரம்பிக்குது. இப்ப நான் சாதாரணவன் கிடையாது, எனக்குள்ள ஒரு பலன் வேலை செய்யறத நான் உணர்றேன். இப்ப உணர்ந்த உடனே எனக்கு முன்பாக என்னை போலவே ஒரு சத்துரு வந்தா கூட அவனை அடிச்சு அந்த இடத்துல நான் ராஜாவா வர முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவ பலன் தேவ ஞானத்தை கர்த்தர் எனக்குள்ளாக வைத்திருக்கிறார், இருதயத்தில் வைத்திருக்கிறார். இதை நான் எடுத்து பேசும்போது கர்த்தர் எனக்கு உண்டானவைகளை அவர் சிருஷ்டிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாருங்க, கிறிஸ்துவே நமக்கு தேவ பலனாய் இருக்கிறார். அப்ப போன மாசத்துல பார்த்தோம் கிறிஸ்து எப்படி நமக்கு தேவ பலனாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்துல 19 அதிகாரத்துல வாசம் இல்லையா, ரத்தம் துவைக்கப்பட்ட உடை ஒருவர் அணிந்திருந்த அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்ப தேவனுடைய வார்த்தைங்கிறது தான் கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை. அப்ப கிறிஸ்துவினுடைய தேவ பலன் தான், அப்ப தேவனுடைய வார்த்தை தான் என்னுடைய தேவ பலனா இருக்குது. இப்ப நான் எதை சாப்பிடணும், நான் எதை சாப்பிடணும், தேவனுடைய வார்த்தையை சாப்பிடணும். சாப்பாடா நான் வாய் வழியா சாப்பிடலாம், வார்த்தை எப்படி சாப்பிடுறது, வார்த்தை. அதனாலதான் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். கேட்கறது ரொம்ப முக்கியம். சபைக்கு வந்துட்டா என்ன பண்ணிடணும், முதல்ல ஐம்புலன்கள் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது கேட்கறது, காதை தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ஐம்புலன்களையுமே நீங்கள் அங்கே தான் கொண்டு வரணும். ஆனால் ஐம்புலன்களை என்ன பண்ணுது, முதல்ல இந்த காதில் வாங்கி நீங்கள் அதை விஷனில் பார்த்து நீங்கள் பேச 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 இந்த வார்த்தைகளை உள்வாங்கி அதை பேச 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 நான் பேசி என் காது கேட்குறப்ப இன்னும் நான் அடுத்த நிலைக்கு நான் போக முடியும். அப்படி தான் பாருங்கள், அப்படி தான் இது சாப்பிட்றது. சாப்பிட்றப்ப என்ன பண்ணுறோம், நல்லா பிரியாணி வச்சுருக்கிறாங்க, ஒரு மட்டன் பிரியாணி வச்சுருக்கிறாங்க, ஆனால் வாசம் வந்து ஒரு கெட்டுப்போன சாப்பாடு வாசம் அடிக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க, முன்னாடி சாப்பிடுவீங்களா? பிரியாணி கொண்டு வந்து தட்டில் வைக்கிறாங்க, ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஆயிடுச்சு, ரெண்டு நாள் ஆயிடுச்சு அந்த பிரியாணி. ஆனால் பார்க்குறப்ப பசி, பார்க்குறப்ப ஆசையாக இருக்குது, கொண்டு வரப்ப அப்படியே நாக்கெல்லாம் ஊறுது. ஆனால் பக்கத்தில் வச்சோன்னே என்ன ஆயிடுது, ஸ்மெல் வந்தோன்னையும் என்னதான் பசியாக இருந்தாலும் அதை தொட முடியுமா, தொட முடியாது. அப்போ என்ன, பசி எடுக்கிறப்ப ஐம்புலன்களும் வேலை செய்து பாருங்க. ஐம்புலன்கள் வேலை செய்யறப்ப ஒரு புலன் வந்து இது வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னா அஞ்சு மீதி இருக்கிற நாலு புலன்களுமே ஏற்க மறுத்து விடுகிறது. அதனாலதான் பாருங்க, சபையில வந்து உட்காந்துட்டு ஐம்புலன்களும் முக்கியம். இதுல ஒன்ன கூட என்ன பண்ணிடக்கூடாது, கண்ணை மூடிட்டா எல்லாமே ஆஃப் ஆயிடும், காதை மூடிட்டா எல்லாமே ஆஃப் ஆயிடும், பேசாமையே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆயிடும். நான் சொல்றேன், ஐம்புலன்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படி தான் சாப்பிடணும், வார்த்தை இப்படி தான் சாப்பிடணும். கிறிஸ்து என்னுடைய தேவ பலனாக இருக்கிறாருன்னா அதுதான், இந்த வார்த்தையை நம்ம பேச பேச கேட்க கேட்க அதை உள்வாங்கி என்ன பண்ணணும், இறுதியத்தில் நிரப்பி பேச பேச ஆமேன்னு சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், ஆர்ப்பரிக்கணும். எப்படி 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 பண்ணணும், ஆர்ப்பரிக்கணும். இப்போ வர்ஷிப்பில் பார்த்தேன் இல்லையா, என்ன 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 பா லீட் பண்ணவர் என்ன சொன்னார், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம், போய் உட்காந்துட்டு கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கிறோமா, கிடையாது. உள்ளே போனோன்னு என்ன வேலை பண்ணுறோம், பொண்ணை மாப்பிள்ள பார்க்குறமோ இல்லையோ, சிஸ்டர் சொல்லுங்க கரெக்டாக சொன்னீங்க, பொண்ணை மாப்பிள்ள பார்க்குறமோ இல்லையோ, தீந்துற போது முதல்ல கிளம்பு, முதல்ல டைனிங் ஹாலுக்கு போ, முதல்ல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே பொண்ணு ஃபோட்டோ எடுக்கிறது போவோம். சாப்பிட்டீங்களோ, சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்,
அப்ப கல்யாணத்துக்கு எதுக்கு போறோம்? உட்காந்து ஓரமா உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் போறோம். தைரியமா சொல்லுங்க, நான் சாப்பிடதாங்க போறேன். அது ஏன்னா நிறைய பேர் எனக்கு பொண்ணும் தெரியாது மாப்பிள்ளையும் தெரியாது. அவங்க அப்பா அம்மா வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க, இல்லைன்னா எங்க அம்மா எங்கேயாச்சும் இந்த கல்யாணம் யாரும் வந்திருக்கா அம்மா பண்ணி போகணும்னு சொல்றாங்க. சரினு எப்படியோ போயிடுறோம். அப்படி போறப்ப எனக்கு யாருமே தெரியாது, பத்திரிக்கை மட்டும்தான் எனக்கு தெரியும், மண்டபம் தெரியும், உள்ள யாருமே தெரியாது. இப்ப நான் யாருட்டு போய் பேசுறேன்? நான் நேரா போனா எங்க போவேன்? போய் நேரா போய் என்ன இருக்குதோ எல்லாம் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு மொய்ய வச்சுட்டு வந்துட்டே இருப்பேன். நான் சொல்றேன், இங்க எல்லாம் நீங்க ஐயோ அவங்க இவங்க அவங்க அதெல்லாம் எதையும் பார்க்க வேண்டாம். நேரா வரீங்களா சாப்பிட்றீங்களா? மூக்கு என்ன சொல்றது, மூக்கு பிடிக்க சாப்பிட்றோமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஹலலூயா ஹலலூயா. அதுதான் பாருங்க, இங்க தேவ வார்த்தையை நீங்க நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடணும். அப்ப சாப்பிடும் போதுதான் என்ன இது உடம்புக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹலலூயா. தேவ பலன் எதுல இருக்குது? தேவனுடைய வார்த்தையில இருக்குது. நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க வார்த்தையில எப்படி இருக்குது தேவ பலன். தேவ பலனை பெறணும்னா நான் என்ன பண்ணுவேன்? தேவ இரக்கத்தை பெறணும்னா, அவருடைய ஞானத்தை பெறணும்னா, அவருடைய கிருபையை நான் பெறணும்னா நான் ஏதாச்சும் செய்யணும் இல்லையா? நான் ஏதாச்சும் பண்ணணும் இல்ல? நான் இப்படி இருக்கணும் இல்ல? நான் அப்படி இருக்கணும் இல்ல? ஆமா, நீங்க அப்படி இருக்கணும், நீங்க இப்படி இருக்கணும், எப்படி வேணாலும் இருங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையில தான் தேவ பலன் இருக்குது. முதல்ல அதை நல்லா விளங்கிக்கணும். முதல்ல இல்லைங்க, நான் வந்து பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தப்புதான் பிரதர், தப்புதான் சிஸ்டர், அந்த வாழ்க்கை வாழக்கூடாது. ஆனா நீங்க பரிசுத்தத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் அதிகமா அசுத்தத்துல விழுந்துட்டே இருப்பீங்க. அதுக்காக நான் பரிசுத்தத்துக்காக முயற்சி செய்ய வேண்டாமா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, சிங்கம் தான் வளர்றதுக்காக என்ன முயற்சி எடுத்தாலும், இல்ல ராஜாவாகிறதுக்காக என்ன முயற்சி எடுத்தாலும், அது அந்த நிலையை அடையிற வரைக்கும் என்ன முயற்சி எடுத்தாலும் அது தன்னுடைய உயிருக்கே ஆபத்தா போகும். நான் பரிசுத்தமா வாழணும் பரிசுத்தமா வாழணும்னு ஒரு மனுஷன் என்ன பண்ணான், நான் எந்த பொம்பளையிலையும் பார்க்கவே மாட்டேன், எந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னு தலையை குமிஞ்சுக்கிட்டே போய் ஒரு பெண்ணு மேலே ஏடிச்சானா. நான் என்ன சொல்றேன், நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணா கூட நான் என்ன பண்றேன், நான் தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பவுல் சொல்றா இல்லையா, நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேன் அதை என்ன பண்றது, என்ன பண்றது இல்ல, என்னால செய்யவே முடியல. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், சாப்பிட்டுட்டு அமைதியா இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யறதுக்கு டைம் கொடுங்க. தேவ பலன் அப்படிதான் வேலை செய்யும். நீங்க என்ன பண்ணணும், குழந்தைங்க எப்ப வளரும், பிறந்த குழந்தை எப்போ வளரும், தூங்கிட்டு இருக்கிறப்ப தான் வளரும். பால் குடிச்சிட்டு அது என்ன பண்ணுவோம், மறுபடியும் தூங்கிடும், மறுபடியும் எப்போ எழுந்திரிக்கும்? ஹலோ சொல்லுங்க, எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. சீரியஸாக போகுது, ரொம்ப நாளாக சொல்லிட்டாங்க பாஸ்டர் நீங்கள் ரொம்ப சீரியஸாக பேசுகிறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க அப்படின்னாங்க. அதனால் நானும் எவ்வளவோ என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். உங்களை வச்சு தான் நான் மாற்றி முயற்சி பண்ணணும். விளங்குதா இல்லைங்களா உங்களுக்கு? என்ன சொன்னப்போ குழந்தை எப்போ வளருது, அது வேற வேலையே கிடையாது. முழிச்சா பால் கழுகும், இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கும். எத்தனை நாளைக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் குடிக்கிற நேரத்தை தவிர கொஞ்சம் முழிச்சு பார்த்துட்டு அங்கங்கேயும் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தர் கூட விளையாட ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் என்ன ஆகிடுந்துறீங்களா, நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிங்கனோட அந்த குழந்தை சாப்பிடாது. அடித்து ஊட்ட வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா போராட வேண்டியதாக இருக்கும். சில பேர் தட்டையும் சாப்பாட்டையும் வச்சுட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு அது பண்ணும். ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த ஆகாரத்தை சாப்பிடாம ஓடணும், நாங்களாம் உங்கள் பின்னாடியே ஓடி வந்துட்டு தான் இருப்போம். ஆனாலும் ஒரு நாள் நீங்கள் நல்ல ஆகாரத்தை சாப்பிட 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 புஷ்டியும் கொழுமையுமா மாற போறீங்க. முதிர் வயதிலும் கனி தந்து, எப்படி முதிர் வயதிலும் கனி தருகிற மரத்தை போல இருப்பீங்க நீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொழுமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்க. அப்ப வார்த்தை தேவ பலன் வார்த்தையில இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த வார்த்தையை விட்டு போட்டு நான் பரிசுத்தமாகறதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும், என்ன பண்றது, ஒருவேளை 21 நாள் நான் ஃபாஸ்டிங் போட்டா, ஒருவேளை நான் இப்படி எல்லாம் ப்ரேயர் பண்ணா, இப்படி எல்லாம் செஞ்சா நடக்குமா என் வாழ்க்கையில? நீங்க செஞ்சு பாருங்க, நல்லதுதான். ஜபமும் உபவாசமும் நீங்க உங்களை நீங்களும் கர்த்தரை என்ன பண்றது, இணைத்துக் கொள்வதற்காக, அவரோட உட்காந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, அவரிடத்துல இன்னும் நிறைய சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்காக நீங்க அந்த ஜபத்தை உபயோகப்படுத்தலாம், உபவாசத்தையும் நீங்க அதற்காக உபயோகப்படுத்தலாம். ஆனா ஒரு ஜபமும் உபவாசமும் உங்களை பரிசுத்தப்படுத்தாது, இல்ல ஒரு ஜபமும் உபவாசமும் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வராது.
ஜபம் பண்ணிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் உபவாசம் இருந்துகிட்டே இருந்த நிறைய பேர் கடைசி காலத்துல அல்சரோட இருந்திருக்கலாம். நான் சொல்றேன் அப்படி இருக்க தேவையில்லை. உடம்ப வருத்தி உபவாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றேன் வார்த்தையாக வாழ்ந்தா போதும். கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அவர் எப்படி சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தின்படி நம்ம வாழ்ந்தாலே போதும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பாருங்க நீங்க நியாய பிரமாணத்தை நீங்க பிடிச்சிட்டு நான் பிரமாணத்தை படி வாழ்ந்தாதான் நான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிரமாணங்கள் என்ன சொல்லுதோ அதை நான் செய்யும் போதுதான் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு விடுதலை இருக்குது, எனக்கு ஒரு பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நியாய பிரமாணத்தை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக முதல்ல நம்ம எங்க போயிடணும்? ஒருவேளை நியாய பிரமாணம் நல்லதுதான். எதற்கு? ஏன் நியாயப்பிரமாணம் நல்லது? நியாயப்பிரமாணம் வராம இருந்ததுன்னா பாவம் என்னன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும், நான் யாருன்னு தெரியாம போயிருக்கும். விளங்குதுங்களா? நான் ஒரு தப்பு செய்யறப்பதான், நாலு பேர் என்னை திட்டுறப்பதான், நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன பண்ணுனேன் நான் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்குது. அதனால அதற்காக நியாயப்பிரமாணம் நான் பெஸ்ட்னு சொல்லிட முடியாது. நியாயப்பிரமாணம் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட முடியாது. நியாயப்பிரமாணம் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா தேவபலன் நியாயப்பிரமாணத்தில் இல்லை, தேவபலன் கிருபையின் பிரமாணத்தில் இருக்குது. சிலுவையில் தான் தேவபலன் இருக்குது. அல்லேலூயா. பலன் எங்க இருக்குது? கிருபையில் தான் இருக்குது. நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? அப்ப ஏன்? அப்ப தேவ நீ கிருபையில் இருந்தீங்கன்னா உனக்கு தேவ பலன் வருது. அவருடைய கிறிஸ்துவை விசுவாசிச்சா தேவ பலன் வருது, சிலுவையை விசுவாசிச்சா தேவ பலன் வருது. அப்ப நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? அதான் பாருங்க வாசிங்க ரோமர் 7:7. ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? நியாயப்பிரமாணம் பாவம் கிடையாது. நியாயப்பிரமாணம் பாவம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. நியாயப்பிரமாணம் வரலைன்னா நான் பாவிங்கிறத எனக்கு உணர்ந்திருக்க மாட்டேன். நியாயப்பிரமாணம் எனக்கு எது கொடுக்கப்பட்டது? நான் பாவின் காட்டுறதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. என்னை குற்றப்படுத்ததான் எனக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஹலோ. ஆனா இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை பிரதானமா நினைச்சு பேசிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன் நியாயப்பிரமாணம் நான் யாரு? பாவி, நான் மோசமானவன், நான் கடவுளுக்கு துரோகி ஆயிட்டேன், கடவுளுக்கு விரோதியா மாறிட்டேன், கடவுளை விட்டு வெளியே வந்துட்டேன்னு காட்டுறதுதான் என்னது? நியாயப்பிரமாணம். அறிந்தேன் என்று மற்றபடி அறிவில்லை. இச்சையாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாது இருந்தால் இச்சை வந்து ஒரு பாவம் என்பதை நான் அறியாமல் இருந்திருப்பேன். விளங்குதுங்களா? அப்ப நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? என்னைய தேவ பலனை கொடுக்கிறதுக்காகவும் அவரை போலவே வாழும்படியாக எனக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுத்தவர் யார்? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தை மோசேயின் மூலமாக. அப்ப நியாயப்பிரமாணம் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அப்படி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் ஏன்னா அவர் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் இடத்துல நியாயப்பிரமாணம் பிளான் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நியாயப்பிரமாணத்தை நான் பிழையா பார்க்கவில்லை. நான் எப்படி பார்க்கறேன்னா நியாயப்பிரமாணத்தை. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? அவர் வாக்கு மாற மாட்டார், அவர் தவறு செய்ய மாட்டார். முதல்ல அதுல நீங்க நல்லா இதாயிருக்கும். அவரு கண்ணு இருக்குதா காது இருக்குதா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. மனஸ்தாபப்பட்டாரே கர்த்தர் மனுஷனை படைச்சதுக்காக மனஸ்தாபப்பட்டாரே, அப்ப அவர் தப்பு பண்ணிட்டாரா? இல்ல இல்லைங்க. அவரு எல்லாருமே என்ன நினைச்சார்னா அவரு லெவல்ல யோசிச்சார். அவர் எப்படியோ அதே மாதிரி அவர் யோசிச்சார். நியாயப்பிரமாணங்கிறது அவருடைய அவருடைய ஸ்டாண்டர்ட், அது அவருடைய நிலை அது. இப்போ இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், உக்காந்து நான் எனக்கு தெரிந்த சில விடைகளுக்கு ஒரு கொஸ்டினை ரெடி பண்ணுறேன். அந்த கொஸ்டினை ஒரு 10 கொஸ்டினை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் எழுதி உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறேன். ஒரு 1 hour டைம் கொடுத்து 10 கொஸ்டினுக்கு எல்லாரும் என்ன பண்றீங்க, உட்காந்து எழுதுறீங்க. ஒரு 1 hour கழிச்சுட்டு நீங்க எல்லாரும் அந்த கொஸ்டின் பேப்பரை என்ன பண்றீங்க, என்கிட்ட கொடுக்குறீங்க. கொடுத்து நான் எல்லாரோட ஆன்சர் ஷீட்டையும் பார்த்தா அந்த ஆன்சர் ஷீட்ல ஒருத்தர் கூட ஒரு மார்க் கூட எடுக்கல, எல்லாம் சைபர்னா தப்பு ஏன் மேலையா உங்க மேலையா? நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் கேள்வி இங்கதாங்க இருக்குது, பதில் இதுலதான் இருக்குது. பிரச்சனை என்னன்னா நான் நினைத்த விதத்துல நீங்க என்ன பண்ணல, படிக்கல. நான் நினைத்த விதத்துல நீங்க ப்ரிப்பேர் ஆகல. புரியுதுங்களா? எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்றப்ப நான் சொல்றேன் இந்த ஒரு 10 கொஸ்டின் கொடுக்குறேன், இந்த 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க யாரும் நான் சொல்றேன். பேப்பர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஒவ்வொருத்தர பேப்பரை பாக்குறப்ப நல்லா வாத்து முட்டையா இருக்குது. சாதா முட்டை இல்ல, என்ன முட்டை? வாத்து முட்டை. இப்போ என்ன ஆயிடுச்சு? தவறு என் மேலே கிடையாது. ஏன்னா நான் என் லெவலுக்கு நான் யோசித்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சரிப்பா உங்களால் அந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியலையா,
இந்த பத்து கொஸ்டினையுமே நான் வேற மாதிரி கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி உங்க லெவலுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டே ரெண்டு கொஸ்டினை கொடுத்து அந்த ரெண்டு கொஸ்டின் உங்க கையில கொடுத்து ரெண்டு கொஸ்டினையும் எப்படி நீங்க எழுதலாம்னு ஆன்சரையும் நானே கொடுத்துட்டேன்னா நீங்க பாஸ் பண்ணிடுவீங்களா பாஸ் பண்ண மாட்டீங்களா? அதுதான் பத்து கேள்விங்கிறது நியாயப்பிரமாணம். ஏன் லெவலுக்கு நான் யோசிச்சு உங்களுக்கு கொடுத்தேன், ஒருத்தரும் பாஸ் பண்ணல. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு கொஸ்டினை கொடுத்து ஆன்சரையும் நானே கொடுத்துட்டேன். அது நியாயப்பிரமாணம், இது கிருமியின் பிரமாணம். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து ரெண்டு பிரமாணத்தை கொடுத்தார், அன்பின் பிரமாணத்தை கொடுத்தார். அவரை முழு இருதயத்தோட நீ விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அன்பு கூறுவது போல அவரை விசுவாசம். அடுத்தது ரெண்டாவது பிரமாணம், உன்னிடத்துல அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்துல அன்பு கூறணும். எப்படி? ஆன்சர் தெரியலையே, தான் நான் ஆன்சரையே அனுப்பிடுறேன் உனக்குன்ட்டு சிலுவையில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, ஆன்சரை கொடுத்துட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. உனக்காக நான் மரித்தேன் இல்லையா, அவருக்கு நான் அன்பா இருக்கணும். என்னை நம்பி அனுப்பியிருக்கிறாரு, அவரை நான் நேசிக்கிறேன். என் நேசத்தை நான் எப்படி காட்டினேன், ஒரு இமைப்பொழுது என்னை கைவிட்டாரு. ஏன் என்னை கைவிட்டிருந்த அந்த வருத்தத்திலையும் தேவனை விட்டு பிரிந்ததான் தான் நான் கதறின ஒழிய, நான் வேற எந்த வழிக்கு நான் கதறவே கிடையாது. அவருக்கு எனக்கு இருக்கிற அன்பு அந்த இடத்துல காட்டினேன். இன்னொன்னு, என் ஜீவன் பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்லி என்னுடைய ஜீவனை எல்லாம் உங்களுக்காக நான் கொடுத்தேன்ல, அப்ப கொடுத்தப்ப இரண்டாவது கற்பனையும் நான் செய்து காட்டினேன். ஹல்லேலூயா. பத்து கற்பனை, அது தேவனுடைய ஸ்டாண்டர்ட், என்னால் அதை செய்ய முடியல. இப்ப அவரே வந்து தன்னுடைய குமாரன் அனுப்பி அந்த பத்து கேள்விகளுக்கும் ஆன்சர் அவரே ரெடி பண்ணிட்டாரு, அவரே ஆன்சர் எழுதிட்டாரு. ஆன்சரை எழுதிட்டு அந்த ஆன்சரை என்ன பண்ணிட்டாருன்னா ரெண்டு க்வெஸ்சன்ல கொடுத்து அந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் அவரே மாறிட்டார், விடையாகவே மாறி விட்டார் அவர். ஹல்லேலூயா. இதுதான் கிருபையின் பிரமாணம். ஹல்லேலூயா. தேவ பலனை நியாய பிரமாணத்துல கொண்டு வந்து வச்சிருந்தாருன்னா உங்களால என்னால என்ன பண்ணிருக்க முடியாது, அந்த பலனை அடைந்திருக்க முடியாது. அந்த பலனை கொண்டு போய் எங்க கொண்டு வந்து வச்சிட்டார்னா கிறிஸ்துவுகளை கொண்டு வந்து வச்சிட்டார். ஏன்னா கிறிஸ்து பிதாவையும் நேசிக்கிறவர், அவரை விட உங்களையும் நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை நேசிச்சதுனால ஆன்சரை நமக்கு என்ன பண்ணிட்டாரு, அவரே கொடுத்துட்டாரு. பிட்டடி நம்ம பிட்டடிச்சா போதும், வேற ஒண்ணும் பண்ண நம்மள சுய. அதனாலதான் நான் சுய ஞானத்தில நான் பேசுறது இல்லையே, நான் சிலுவையை பற்றின உபதேசத்த பேசுறேன். ஒன்னு குழந்தையர் ஒன்னு பாருங்க, பதினேழாவது வசனம் பாருங்க, ஒன்னு பதினேழு. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். நாங்க வந்து எங்களுடைய சுய புத்தியில நாங்க நின்று பேசுறது கிடையாது, அவரு சிலுவையில் என்ன செஞ்சாரோ அதை நாங்க விலைக்கு கொடுத்தா போதும். ஹலோ, என்ன பண்ணா போதும், அதை பேசினா போதும். அவர் என்ன பண்ணிட்டாரு, க்வெஸ்சனையும் கொடுத்து ஆன்சரையும் கொடுத்து அப்படியே நம்மளை எழுத சொல்லிட்டாரு. இப்போ பிட் அடிச்சா போதும், நம்ம பாஸ் பண்ணிடலாம். அப்படியே நம்ம அப்படியே வாழ்ந்தா போதும். ஈ அடிச்சா காப்பி மாதிரி இயேசு கிறிஸ்து எப்படி மனுஷன் எப்படி வாழ்றது, தே பிரமாணத்தின்படி எப்படி வாழ்றது, நியாயப்பிரமாணத்தை எப்படி நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கை. அந்த நியாயப்பிரமாணத்தை என்னால் வாழ முடியாது, ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நான் எப்படி வாழ்றது எனக்கு தெரியலையே. இப்போ இயேசு என்ன பண்ணிட்டார்னா ஒரு ரெண்டு பிரமாணத்தை கொடுத்து அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இப்போ ஈ அடிச்சா காப்பி மாதிரி அவரை போலவே வாழ்ந்தா போதும், நாம் இப்போ எங்கே போயிடலாம், தேவ ஞானத்துக்குள்ள தேவ பலத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக போயிடலாம். எவ்வளோ ஒரு அருமையான காரியத்தை சொண்டு போய் சிலுவையில் வச்சிருக்கிறாரு பாருங்க. எங்க வச்சிருக்கிறாரு, சிலுவையில் வச்சிருக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தை மேன்மை பாராட்டவே சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தை மேன்மை பாராட்ட முடியாது, கூடாதுங்கிறதோட முடியாது. நியாயப்பிரமாணத்தை மேன்மை ஏன்னா நியாயப்பிரம் என்ன சொல்லுச்சு, நீ பாவின்னு சொல்லுச்சு. என்னைவே குற்றவாளி என்று சொல்லி கொண்டு இருக்கிறவன நான் என்ன பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன், 24 அவன் கூட தான் இருப்பானா? இல்லை இல்லை, என்னை திட்டுறவன் வீட்டுக்கு முன்னாடி கூட நான் போக மாட்டேன், நான் சுற்றிட்டு தான் போவேன் நான் இல்லையா. என்னை கேவலப்படுத்துகிறவன் வீட்டுக்கு முன்னாடி கூட நான் மதியோர் வாசலை மிதியாதே, அப்படி தான் நம்ம இருந்தோம். அப்போ என்னை குற்றப்படுத்துகிறது யாது, எது, நியாயப்பிரமாணம். எனக்கு தண்டனையை கொண்டு வந்தது எது, ஏன்னா என்னை சொல்லி 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 என்னை என்ன பண்ணிடுச்சு, ஒரு நல்லா படிக்கிறவனையும் நீ உருப்பட மாட்டடா உருப்பட மாட்டடா உருப்பட மாட்டா உன்னால் முடியாதுடான்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது, அவன் உருப்படவே முடியாது. அதே ரொம்ப பலவீனமாக இருக்கிறவனை பார்த்து உன்னால் முடியும்டா, ஏன் உன்னால் முடியாது அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணி பாருங்க. உங்கள் பிள்ளைகளை நிறைய பார்த்துருக்கீங்களா, சில சமயம் சாப்பிடவே சாப்பிடாது, திடீர்னு ஏதாச்சும் அதை இதையும் காட்டி ஏ எப்படி சாப்பிட்ற போற அட்டோ இன்னும் திரும்புறதுக்குள்ள சாப்பிட்டாட்டு இருக்குது, ஏ அப்படி ஆகும் இப்படி ஆகுனா அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான்.
என்கரேஜ் பண்ணா சாப்பிடுவான். அப்ப நியாயப்பிரமாணம் என்கரேஜ் பண்ணல, என்னை குற்றப்படுத்துச்சு. நான் தேவனிடத்துல வரவே முடியாதுங்கிற முடியாதுன்னு என்கிட்ட சொல்லுச்சு. இன்னொன்னு என்ன பண்ணுச்சு, நான் மறிக்க வேண்டியவன் என்று சொல்லியது. நான் பிழைக்கிறதுக்காக இல்லை, நான் மாறி நீ பிறந்ததே எதுக்கு? மனுஷன் சொல்றான்ல என்னைக்கு பிறக்கிறதே எதுக்கு? இறக்கிறதுக்கு. ஆனால் நான் சொல்றேன், பிறக்கிறதே இருக்கு தெரியுமா? அங்கே வாழ்றதுக்கு, நித்திய நித்தியமாக வாழ்வதற்காக தான் நம்ம பிறக்கிறோம். ஒரே முறை பிறக்கிறோம், ஒரே முறை சாகிறோம். எத்தனை முறை சாகிறோம், எத்தனை முறை சாகிறோம்? ஞான ஸ்நானத்தில் ஒரு முறை கரெக்டாக பிடிச்சிங்க. அப்ப பாருங்க, தேவ ஞானம் தேவ பலன் எல்லாம் நியாய பிரமாணத்தில் இல்ல, அதெல்லாம் எங்க இருக்குது? கிருபியின் பிரமாணத்தில், சிலுவையில இருக்குது. சரி, ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? என்னது, ஜப்பான்ல இருக்கிறவன் அதிக நாட்கள் உயிரோட வாழ முடியும் இல்லையா? ஜப்பானுக்கு போனோம் இல்லையா? ஜப்பானுக்கு, அங்க இருக்கிற உலகத்திலேயே அதிக நாட்கள் வாழ்றது ஜப்பான்ல இருக்கிற மனுஷன். அப்ப ஜப்பான்ல இருக்கிறவன் சராசரியா 120 வயசுக்கு மேல, 100 வயசுக்கு மேல வாழ்றான்னு வைங்க, அப்ப அங்க போனாதான் வாழ முடியுமா? ஏன், வேதம் நிறைய பேரத்தை சொல்லுது இல்லையா? என்ன சொல்லுது? சங்கீதம் 90:10 மோசே சொல்றாரு, ஒருத்தன் 70 வயசு வரைக்கும் வாழலாம், இல்லைன்னா பலத்தின் மீதியால் 80 வயசு வரைக்கும் வாழலாம். ஆனா சொன்ன மோசே வந்து உபாகமம் 34:7 அவர் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு? 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அதே போல யோபு அவனுடைய கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா 42:16 140 வயது வரைக்கும் நடந்த பின்பு யோபு 140 வயது வரை அவன் உயிரோடு இருந்து மரித்தான். அதே பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 25:7 ஆபிரகாம் எத்தனை வயசுல மரித்தானா? 175 வயதுல மரித்தான். ஆதியாகமம் 5:5 ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்து மரித்தான். ஆதியாகமம் 9:29 நோவா 950 வருஷம் வாழ்ந்து அவன் மரித்தான். வாழ்ந்ததே அவன் தான் அதிகம் நினைக்கிறேன், ஆதாமை விட 20 வருஷம் அதிகம். அப்ப ஆதியாகமம் 5:23 23:24 ஏனோக்க பாக்குறோம், ஏனோக்கு 365 வருஷம் உயிரோடு இருந்து பிறகு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்ப பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, மரணங்கிறது எங்க வந்துச்சு? முதல்ல மரணம் எங்க வந்துச்சு? ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தது, பிசாசு மூலமா மனிதனுக்குள்ளாக மரணம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி மரணம் இல்லையா மனுஷனுக்கு? அப்ப பூமியில பிறக்கிற மனுஷன் சாக முடியாதா? யாருக்காச்சும் பதில் தெரியுமா? பூமியில ஒரு மனுஷன் பிறந்தானா அவன் சாவானா சாக மாட்டானா? பாவம், நான் சொல்றது பாவம் வர்றதுக்கு முன்னாடி. அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஐடியா இருக்கா இல்லையா? வசனத்தை காட்டணும், சாக மாட்டேங்க அப்படின்னா நான் வசனத்தை கேட்பேன். அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டதுனால மரணம் இல்லை. சரி, இன்னும் வேற ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? பூமியில பிறந்த மனுஷன் சாக முடியாது. நான் ஏதனுக்குள்ள பேசிட்டு இருக்கிறேன், மறுபடியும் ஏதனுக்கு தான் வருவேன். இந்த பழத்தை சாப்பிட்டா சாகவே சாவீர்கள், சாப்பிடலாம் வாழவே வாழ்வீர்கள். சரி, ரெண்டு, இன்னொன்னு, ஒன்னு நமது ரூபத்தின்படி சாயலின்படி, அதை வச்சு நம்மளே ஒரு கெஸ் பண்ணிட்டோம். இன்னொன்னு, சாகவே சாவீர்கள், அதை வச்சு வாழ்வே வாழவே வாழ்வீர்கள். வேற, சரி நேரம் இல்லை, அதனால நம்ம நேரா போயிடுவோம். ஆதியாகமம் 3:10 இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் தப்பு பண்ணிட்டானுங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணியாச்சு? இவங்கள வெளியே துரத்தியாச்சு. 22:22 பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க ஒருவரை போல ஆனான், இப்பொழுதும் அவன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும். என்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும். அப்ப ஜீவ விருட்சம் எதற்காக கொடுக்கப்பட்டது? என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி ஜீவ விருட்சம் கொடுக்கப்பட்டது. இந்த கீரி பாம்பு கூட போய் சண்டை போட்டுச்சுன்னா, சண்டை போட்டு பாம்பை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நேரம் எங்க ஓடுமா மாத்திரீங்களா? அருகும் புல்லுகிட்ட போகுமா, போய் அந்த அருகும் புல்ல நல்லா சாப்பிட்டு அந்த புல்லு மேல என்ன பண்ணுமா? உருளு உருளுன்னு உருளுமா. ஏன்னா அருகும் புல்லுக்கு பாம்புடைய நச்சை எடுக்கிற தன்மை இருக்குதான் கீரிக்கிட்டு இருந்து.
நான் சொல்றேன், இந்த மனுஷன் வயது ஆக ஆய ஆக 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 இவனுக்குள்ளாக அந்த முதிர்ச்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக, இவனுக்குள்ளாக மரணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஜீவ விருட்சத்தை ஏதென்ல வச்சிருந்தார். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, என்ன சொன்னாரு, 9வது வசனத்துல பார்வைக்கு அழகும், 2:9 புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைப்பிக்க பண்ணினார். நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சத்தையும் உண்டு பண்ணினான், ஜீவ விருட்சத்தையும் உண்டு பண்ணினார். இப்ப இதை நீ சாப்பிடாத, இதை நீ சாப்பிடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை சாப்பிட்டா செத்துருவா, இதை சாப்பிட்டா. அப்ப மனுஷன் பூமியில சாவானா சாக மாட்டானா? பாவத்துக்கு முன்னாடி நான் இப்ப வந்து இந்த 3வது அதிகாரத்துக்கு முன்னாடி நான் கேட்டுருக்கேன், மனுஷன் சாகலினா அவனுக்கு பிறகுற பிள்ளைக 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 பிள்ளை இன்னைக்கு இந்த பூமி என்ன ஆயிருக்கும், பூமி நம்பியிருக்கும் இல்லையா, பூமி நம்பியிருக்கும். அப்ப எப்படி பூமிய உலகத்துல சாவே இல்லைன்னா இந்த உலகமே தாங்கி இருக்காதே. உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்றேன் பாருங்க, அவர் உலகத்தை சிருஷ்டிக்கலைங்க, உலகங்களை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா, இந்த உலகங்கள் முழுவதையும் சர்வ சிருஷ்டிப்புகளையும் ஆளும்படியாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். இங்க இடம் இல்லைன்னா இன்னொரு கிரகத்தை உண்டு பண்ணி அங்க உண்டு போய் வைப்பாரு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, எத்தனை ஆமென் சொல்றீங்க? அவர் நல்ல மேய்ப்பார் பாருங்க. எனக்கு உண்டான தீனிங் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு இங்க சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, ஆட்டோமேட்டிக்கா ரேஷன்ல இன்னும் 2 கிலோ சேர்த்தி போட வைப்பாரு. அப்படியே இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, பக்கத்துல ஏதாச்சும் ஒரு சோர்ஸை உண்டு பண்ணுவாரு. அங்கேயும் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பாரு. அங்கேயும் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, ஏதாவது இலவசமா நமக்காக ஒரு ரூலை உண்டாக்கி அங்க கொடுக்க வைப்பாரு. அது இல்லைன்னா பக்கத்து மாநிலத்துல இருந்தாச்சு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. இல்லைன்னா இந்திய தேசத்திலிருந்து வரும், இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஏதோ ஒரு கண்டத்திலிருந்து நமக்கு வரும். எந்த இடத்துலயும் நம்முடைய சோர்ஸ் பூமியில இருந்தே இல்லைன்னா கர்த்தர் பரலோகத்தையே திறந்து கொடுப்பார் இல்லையா. அதனாலதான் அவர் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். என்னுடைய சோர்ஸ் நான் பார்க்கிற இடத்திலிருந்து வர்றது கிடையாது, நான் காணாத இடத்திலிருந்து எனக்கு சோர்ஸ் வருகிறது. என்னுடைய பலன் என்னுடைய சரீரத்திலிருந்து வரல, எனக்குள்ளாக இருக்கிற நான் பார்க்க முடியாத ஒரு வார்த்தைக்குள்ளாக இருந்து எனக்கு பலனை வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அப்ப பாருங்க, பூமியில மனுஷன் சாகும்படியாய் உண்டாக்கப்படவில்லை, அவன் சாகும்படியாக அவனை சிருஷ்டிக்கவில்லை. முதல்ல நீங்க நல்லா விளங்கணும், ஒரு மனுஷனை சாகிறதுக்காக அவர் உருவாக்கி இருந்தார்னா அவர் ஒரு நல்ல தெய்வமாக இருந்திருக்க முடியாது. ஒரு மனுஷன் பூமியில பிறந்து அவன் சாகணும்னு நினைச்சா ஒரு நல்ல கடவுளுக்கு அழகா இல்ல. ஆனா நல்லா வாசிங்க, 3 அதிகாரத்தை நீங்க நல்லா விளங்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த வார்த்தை தேவ சுகத்தையும் தேவ பலத்தையும் நீங்க பார்க்கணும், முழுசா பார்க்கணும்னா இந்த முதல் 3 அதிகாரத்தை தவிர நீங்க எங்கேயும் போய் தேட முடியாது. ஏன்னா இந்த 3 அதிகாரத்திலேயே எல்லா குவஸ்டினையும் வச்சு எல்லாத்துக்கும் ஆன்சரையும் வச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்துவே இங்கே தான் கொண்டு 3 அதிகாரத்திலேயே கொண்டு வந்து வச்சிட்டார், அவர் உன் தலையை நசுக்குவார். எல்லாத்தையும் கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இங்கிருந்து நேரா கண்டினியூ பண்ணி கடைசி அதிகாரத்துல போய் இங்க ஜீவ விருட்சத்தின் வழிகளை மூடி அங்க எல்லா இடத்துலயும் ஜீவ விருட்சத்தை வச்சாராம். ஹல்லேலூயா! அப்ப ஜீவ விருட்சத்தை சாப்பிடும் வரை மனிதனுக்கு என்ன கிடையாது, மரணம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, மரணம் இல்லை. அப்ப ஏன், அப்ப மரணம் எப்ப வந்தது, நான் பாவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மரணம் வந்துச்சு. நான் பாவம் செஞ்ச பிறகு மரணம் வந்தது. இப்ப என்ன, அது பாவம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் பாருங்க, ஒரு இந்தோனேஷியால ஒரு பூகம்பம் வந்துச்சு இல்லையா. பூகம்பம் வர்றப்ப என்னாச்சு, சுனாமி பயங்கரமா வந்துச்சு இல்லைங்களா. வந்தப்ப அது உருவான இடத்த என்ன பண்ணுச்சு, பஸ்பமாக்கி அதோடைய வேகம் அதிகமாச்சு. இல்லைன்னா விடுங்க, ஒரு புயல் வந்துச்சு இல்லையா. அப்ப புயல் என்ன பண்ணுது, முத முத கடல்ல இருந்து வெளியே வர்றப்ப பயங்கர ஃபோர்ஸா இருக்குமா இல்லையா. எத்தனை பேர் என் கூட வந்துட்டு இருக்கிறீங்க, எத்தனை பேர் என் கூட டிராவல் பண்ணணும், யார் இறங்கலையே என் கூட வாங்க. அப்ப புயலுடைய வேகம் அதிகமா இருக்கும் இல்லையா. எப்ப புயலுடைய தாக்கம் குறையும், அது கொஞ்சம் தூரம் கடந்து போனதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடும், புயலுடைய தாக்கம் குறைஞ்சிரும் இல்லையா. அப்ப புயலுடைய எஃபெக்ட் அதிகமா இருக்கிறது எங்கமா இருக்கும, இப்ப பக்கமா வந்தப்ப நாகப்பட்டினம் எல்லாம் பயங்கரமா என்ன ஆயிடுச்சு, வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் வேதாரண்யம் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அந்த ஊரே சில இடமெல்லாம் தீ ஊரே அழிஞ்சு போச்சு, புஷ்மவனங்கிற ஒரு கிராமமே அழிஞ்சு போற அளவுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய இடம் அழிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு. நான் சொல்றேன், அப்ப புயல் ஆரம்பிக்கிற இடத்து புயல் வர்ற இடத்துல இருக்கிற இடத்த ஒண்ணுமில்லாம பாக்கி போற வழியெல்லாம் நாசமாகும் இல்லையா. நான் சொல்றேன், ஒரு பாவம் உள்ள வந்த பிறகு, மரணம் உள்ள வந்த பிறகு அதனுடைய வேகம் என்ன பண்ணும், முதல்ல எங்க வந்துச்சோ அந்த இடத்த ஒண்ணுமில்லாம மாத்துமா மாத்தாதா?
யார் மூலமா முதல்ல மரணம் யாருக்குள்ள வந்தது? யாருக்குள்ள வந்தது? ஆதாமுக்குள்ள தான் வந்தது. அவன் வெளியே வந்தானே செத்து போயிட்டானா? எவ்வளவு பெரிய எஃபெக்ட் நிறைஞ்ச மரணமா இருந்தாலும் தேவன் அவனை சாக விடாம தடுக்கிறதுக்காக ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்திருந்தார் இல்லையா? அதனுடைய தாக்கம் 930 வருஷம் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மரணம் 930 வருஷம் ஆதாமோடு போராடி கொண்டே இருந்தது. ஆதாம கொலை செய்யவே முடியல. அதனுடைய வீரியம் எப்ப குறைஞ்சதுன்னா 930 வருஷம். மரணத்தினுடைய ஆரம்பத்துல தாக்குன மொத மனுஷனே 930 வருஷம் வாழ முடியும்னா கிருபையின் தாக்கத்துல இருக்கிற நாம எப்படி வாழ முடியும்? ஹல்லேலூயா! கிருபையினுடைய தாக்கத்துல இருக்கிற நாம எப்படிங்க வாழ முடியும்? எத்தனை வருஷம் வாழ முடியும்? சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கட்டும். அது யூதரானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, யாரு வேணாலும் நியாயம் தீர்க்கட்டும். ஆனா நான் சொல்றேன், மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கைய ஏதேனில கர்த்தர் வைத்தது உண்மை. ஜீவ விருட்சத்தின் கனி அவன் சாப்பிடும் வரை அவனுக்குள்ளாக மரணம் கிடையவே கிடையாது. மரணம் எப்ப வந்தது? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் சாப்பிடாதபடி தேவன் எப்பொழுது அடைத்து போட்டாரோ அப்பொழுதுதான் அவனுக்குள்ளாக மரணம் வந்தது. அப்பவும் ஏன் அந்த கனியை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார் தெரியுமா? அதுவும் நம்ம மேல வச்ச கரிசனை நிமித்தமாக தான் அவர் அந்த கனியை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார். ஏன் தெரியுமா? இந்த பாவம் உள்ள வந்த பிறகு இந்த சரீரத்தை இந்த பாவம் மரணம் அழிக்க ஆரம்பித்து விடும். இப்ப ஜீவ கனியை சாப்பிட சாப்பிட நான் சாக மாட்டேன், ஆனா சரீரத்துல செத்து கொண்டிருப்பேன். இந்த வேதனையிலிருந்து கர்த்தர் என்னை நீங்கும்படியாய் அவர் என்ன பண்ணார்? அந்த மரத்தின் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் சாப்பிடாதபடி தடுத்தார். அதுவும் என்னுடைய பாச என் மீது வந்து பாசத்தின் மூலமாக, என்னுடைய நேசத்தின் மூலமாக. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? தைரியமா சொல்லணும் பாஸ்டர் மாதிரி, கையை உயர்த்தி சொல்லணும், நான் சாவது தேவ சித்தமே கிடையாது, நான் மரிப்பது தேவ சித்தமே கிடையவே கிடையாது. ஏன்னா நான் மரிக்கும்படியாக உண்டாக்கப்படவில்லை, நான் தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியிலே விருத்தி அடையும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். பூமியை நிரப்பும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். பரலோகத்தை நிரப்பும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் சாவதற்காக நான் பிறக்கவில்லை. ஹல்லேலூயா! நான் மரிக்கும்படியாக. இப்ப இருக்கிற வியாதியில நான் சொல்றேன் பாருங்க, அதான் திரும்ப சொல்றேன், நீங்க வியாதியில சாகவே முடியாது, நீங்கள் விபத்திலே சாகவே முடியாது, நீங்கள் கடனிலே சாகவே முடியாது, நீங்க குடும்ப பிரச்சனையில சாகவே முடியாது, யாருடைய சாபமும் உங்களை சாகடிக்க முடியாது. ஏனென்றால் எல்லா பிரமாணத்தை காட்டிலும் எனக்குள்ளாக ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது ஜீவனின் பிரமாணம். அது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! என்னைக்கு நான் சொல்றனோ அன்னைக்கு தான் அந்த பூமி விட்டு போவேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை சொல்றீங்க? என்னைக்கு நான் சொல்றனோ அன்னைக்கு தான் நான் போவேன். பிதாவே ஒப்பு கொடுக்குறேன் அங்கே வந்துடுறாரு. அது ஏன் ஒப்பு கொடுக்குறாரு? வேலை நிறையா இருந்தது. ஏன்னா சிலுவையில் ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும்தான் நடந்திருக்குது, ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும்தான். இப்போ என்ன பண்ணணும்? ஆவி ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் பாட்டு இருக்குது, கிளைமேக்ஸு. கிளைமேக்ஸ் எங்கே இருக்கும்? பழைய ஷெட்டுக்குள்ளே ஃபைட் நடக்கும். கிளைமேக்ஸ் அப்படி தான் நடக்கும், பழைய ஷெட்டுக்குள்ளே தான் நடக்கும். சென்னையில் ஒரு பென்னி மில்லு, பின்னி மில்லுன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அந்த பின்னி மில்லில் தான் எல்லா சண்டையும் எடுப்பாங்க, ஷூட்டிங்கு. எந்த இதாக இருந்தாலும் அங்கே தான் சண்டை நடக்கும். இவருக்கு நல்லா தெரியும் இங்கே சிலுவை மரணங்கிறது ஒரு இடைவேளை தான், அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் இருக்குது, கிளைமேக்ஸ் இருக்குது. ஒரு கோட்டைகளில் இருக்கிற பல்ல நீட்டிட்டு இருக்கிற கொம்பை நீட்டிட்டு இருக்கிற ஒருத்தனை போய் அதம் பண்ணணும். அதை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார்? வெளியே எந்திரிச்சு வந்தாரா இல்லையா? வெளியே வந்தாரா இல்லையா? அவர் மனுஷனா இல்லையா? அவர் மனித ரூபம் எடுத்தாரா இல்லையா? நான் சொல்றேன், அந்த ஆதாம் எப்படி வாழ்ந்தானோ, எப்படி உருவாக்கப்பட்டானோ, அதை போலவே இரண்டாம் ஆதாமாகிய இவ பூமியில பிறந்தா, பிறந்து பாவத்திற்கு உட்படாமல் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக செய்து முடித்தார். இதை தான் நான் சொல்ல வந்தோம் பாருங்க. நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? உள்ள இருக்கிற ஆதாமுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதா? உள்ள இருக்கிறவனுக்கு நீ பாவம் செய்யாதுன்னு சொன்னாரா? உள்ள இருக்கிறவனுக்கு உபாகமம் 28 இருக்கிற இதை நீ செய்யாமல் இருந்தால் உனக்கு இந்த சாபம் எல்லாம் வந்துடும் சொன்னாரா? இல்ல ஆசீர்வாதம் சொன்னாரா? இதெல்லாம் நீ செய்யும்போது இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து பழிக்கும் சொன்னாரா? எதையுமே சொல்ல கிடையாதுங்க. ஆசீர்வாதமும் அவனுக்கு தேவையில்லை, சாபமும் தேவையில்லை. அவன் மேல இருந்தது ஒன்னே ஒன்னு தான் அதிகாரம். அது தனக்குள்ள இருந்த அதிகாரத்தை அவன் மேல வச்சிருந்தார். நான் சொல்றேன், உனக்கு எந்த ஆசீர்வாதமும் தேவை கிடையாதுங்க. அவரே உனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார். அவருடைய வார்த்தையே உனக்கு ஆசீர்வாதமா இருக்குது.
என்னை வந்து யாராவது ஒருத்தனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நான் உருவாகும் முன்னே, தாயின் கருவில நான் உருவாகும் முன்னே என்னை முன் குறித்து வைத்து விட்டார். நான் யாரு, நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்யணும், அவர் சித்தம் வைத்துட்டாருங்க, அவர் பிளான் பண்ணிட்டாரு. இப்ப யாராவது ஒருத்தர் என்னை ஆசீர்வதித்த பிறகுதான் நான் ஆசீர்வாதமா மாறுவது கிடையாது. ரோமர் 10:9 என்னவெனில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கிட்டு அவரை தேவன் அவரை மரித்தோலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று அவரை இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவேன். என்னைக்கு நான் சொன்னனோ அன்னைக்கே சிலுவையில அவர் என்ன ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்தாரோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் என் தலைமையில சுமத்தப்பட்டது. நான் நினைச்சாலும், நான் வேண்டினாலும், நான் விரும்பினாலும், விரும்பாம போனாலும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவர் மீது இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் என் தலை மீது ஊற்றப்பட்டது. ஆரோக்கியம் என்பது ஊற்றப்பட்டது, பலன் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டது. நான் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நான் என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அப்ப நியாயப்பிரமாணம் ஆதாமுக்கு கிடையவே கிடையாது. அதனாலதான் இயேசுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. இப்ப நான் சொல்ல பாருங்க, அந்த ஆதாம பாவம் செய்யாம இருந்து அங்க அவனுக்கு பிறந்து இப்ப நம்ம எல்லாம் இருந்திருந்தோம்னா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஏதும் இல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்துட்டு இருந்திருப்போமா? அதை பார்க்காத, இதை பார்க்காத, இதை செய்யாத, அதை செய்யாத, ஒன்னாம் பாடம் ரெண்டாம் பாடம் ஏதாச்சும் படிச்சுட்டு இருப்போமா? ஒன்னும் கிடையாது. எங்கெங்க மரத்தின் கனி இருக்குதோ அதெல்லாம் தேடி தேடி சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருப்போம். நியாயப்பிரமாணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நான் சொல்றேன், நியாயப்பிரமாணங்கிறது என்ன தெரியுமா, குற்றப்படுத்துகிற வாழ்க்கை, இல்லாத இயலாமை என்கிற வாழ்க்கை, ஒண்ணும் இல்லாத ஒரு வாழ்க்கை, வியாதி வாழ்க்கை, மோசமான ஒரு வாழ்க்கை, அதுதான் நியாயப்பிரமாண வாழ்க்கை. ஆனா எனக்கு இந்த நியாயப்பிரமாண வாழ்க்கை எப்ப கொடுக்கப்பட்டது, பாவம் செஞ்சு நான் ஏதேனில் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கப்பட்டது. இப்ப நான் வெளியே வந்தவன், நான் எப்ப மறுபடியும் உள்ள போனேன், மறுபடியும் இந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு அவர் என்ன பண்ணாரு, ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இப்ப சிலுவையின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், விசுவாசத்தின் பிரமாணத்தின் மைய காரணர் அவர் இயேசு கிறிஸ்து வந்து அவரை ஏற்றுக்கொண்டதுனால, இப்ப நான் மறுபடியும் கிருபையின் பிரமாணத்துல வந்ததுனால மீண்டும் என்ன பண்ணிடுறேன், அந்த ஆதாமுக்கு இல்ல, இந்த ஆதாமுக்கு மறுபடியும் நான் பிறகுறேன். இந்த ஆதாமுக்கு நான் பிறந்ததுனால மறுபடியும் நான் ஏதோனுக்குள்ளதான் வாழ்றேன். இப்ப நான் ஏதோனுக்குள்ள வாழும் போது எனக்கு எந்த நியாயப்பிரமாணம் எனக்கு தேவை கிடையாதுங்க. நான் அங்க உள்ள இருக்கிற வரைக்கும் இல்லைங்க, நான் நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்னா அப்புறம் எப்படி நான் பரிசுத்தமா வாழ்றது, நான் எப்படி இப்படி இருக்கிறது, நான் எப்படி அப்படி இருக்கிறது, பாருங்க அந்த மாதிரி நினைப்பெல்லாமே உங்களுக்கு வராது. அந்த மாதிரி நினைப்பெல்லாமே உங்களுக்கு வராது. ஒரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க, ரோமர் 7:5 ரோமர் 7:5 நான் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிருச்சுன்னு காட்டுறேன் பாருங்க. நான் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில், பாருங்க, நான் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், இதை என்ன சொல்றாருன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தின் காலத்துல நான் இருந்தபோது, நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள், பாவ இச்சை எங்க தோன்றுச்சான், நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாவ இச்சைகள் எல்லாமே வருது இல்லையே. அப்ப அங்க என்ன இச்சை வந்தது, அது வேறங்க. இங்க நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிருச்சுன்னா, நம்மளை கொண்டு போய் கட்டி வச்சிருச்சு. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிச்சு, என்னைய வெளியே வராதபடி மரணத்துல கொண்டு போய் நல்லா போட்டு இருக கட்டிருச்சு. மனதளவுல என்ன என்ன பண்ணிருச்சு, முடமாக்கி விட்டது. நான் ஒரு குற்றவாளி, நான் ஒண்ணுக்காகவே நான் விளங்க மாட்டேன், நான் என்னால ஒன்னு செய்ய முடியாது, அந்த மாதிரி என்னை கீழ்படுத்தி 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 இப்ப நான் என்னவா மாறிட்டேன், நான் மனதளவில் ஒரு முடமாயிட்டேன். இப்ப இந்த நியாயப்பிரமாணம் இதை என்ன பண்ணிருச்சுன்னா, என்ன பண்ணிருக்கு, பாவ இச்சைகள் மரணத்திற்கு எதுவான கடிகளை கொடுக்கத்தக்கதாக என்னுடைய அவயங்களில என்ன பண்ணுச்சு, பலன் செய்தது. அந்த நியாயப்பிரமாணம் கனிகளை கொடுக்குதான். என்னத்த கனிகளை கொடுக்குது, பாவத்தை பிறப்பிக்குது, நோயை பிறப்பிக்குது, வியாதியை பிறப்பிக்குது, கடனை பிறப்பிக்கிறது, தேவையில்லாத எண்ணங்களை தோன்ற செய்கிறது. நியாயப்பிரமாணம் எனக்கு நல்ல கனிகளை கொடுக்கல, எனக்கு மாம்சத்துக்கு ஏற்ற, மாம்சத்தை மரணத்திற்குள்ளாக கொண்டு போகிற ஒரு கனிகளை கொடுத்து கொண்டிருந்தது. பாருங்க 6 இப்பொழுதோ, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக, ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி, மரித்தவர்களாகி அதில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்ற பாருங்க, ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே நமக்கு என்ன பிரச்சனை வந்ததோ அந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் தேவன் இப்பொழுது விடுதலை ஆக்கி இருக்கிறார். விடுதலை ஆக்கின உடனே வெளியே வந்தாச்சு இல்லையா, பாவம் செஞ்சதுனால வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து இப்ப வெளியே வந்து இப்ப தண்டனை அனுபவிச்சாச்சு. தண்டனை அனுபவிச்சதா என்ன பண்ணணும், ஏங்க ஒருத்தன் ஒரு ஒரு கைதி தண்டனை
தண்டனை அனுபவிக்கணும்னா சிறைச்சாலைக்குள்ள போகணும். சிறைச்சாலையில அவன் தண்டனை அனுபவித்து முடித்த பிறகு அவன் எங்க வரணும்? எங்க வரணும்? நீ தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டாவா? நீ கொடுத்த 7 வருஷம் முடிஞ்சது, 14 வருஷம் முடிஞ்சது, கடுங்காவல் தண்டனை முடிஞ்சிருச்சு, தண்டனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வா, உன்னை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சாகடிக்க போகிறோம். உன்னை தூக்கு தண்டனையில் கொண்டு போய் உனக்கு தூக்கு கொடுக்க போகிறோம். நியாயமா? பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட்ட பிறகு எல்லா தண்டனையும் கொடுத்த பிறகு அவனை மறுபடியும் மரண தண்டனை கொடுத்தா அது நியாயமா? பொல்லாதவர்களாகிய நாமே இது தவறுன்னு சொல்கிறப்ப பொல்லாதவர்களாக கிடையாது. நம்ம நம்ம அறிவுக்கே நம்ம சொல்கிறோம், எப்படி ஒரு தண்டனை முடிஞ்சிருச்சுன்னா அவன் விடுதலையாக்கப்படணுமோ அதே போல் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு மறுபடியும் நமக்கு மரணம்னா அது ரெண்டாவது தண்டனை இல்லையா? மொத தண்டனை என்ன தெரியுமா? மரணம்தான். ஆனால் அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு மறுபடியும் மரணம்னு கொடுத்தா தூக்கு கொடுத்தாச்சு. இப்போ தூக்கிலிருந்து விடுதலை பண்ணி இப்போ துப்பாக்கியில் சுட்டு மரணம்னா? நம்ம மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட உடனே நம்ம எங்கே தான் போகணும்? உன்னை மரணத்திலிருந்து விடுதலையாக்காச்சு அப்பா, நீ இப்போ வேலூர்லேருந்து எங்கே போ? வேற எங்கே போ? பாளையங்கோட்டைக்கு போ. சொல்ல முடியாது. உன்னை விடுதலை ஆகிட்ட, நீ மறுபடியும் பாலைவன வாழ்க்கை தான், பரதேசி போல ஒரு வாழ்க்கை தான், ஒன்றுமில்லாத வாழ்க்கை தான், தரித்திர வாழ்க்கை தான். நீ இப்படி தான் வா, ஆண்டவர் ஏற்றுக்கொள். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நீ எல்லாத்தையும் அவருக்கென்ற நஷ்டம் என்று விட்டுட்டு நீ வா, ஓட ஏற்றிட்டு ஓட திருவோட எடுத்துக்கிட்டு கிளம்பி வா. கத்தரவனை எப்படி ஒன்று ஏதோ ஒரு இடத்துல உன்னை வச்சு காக்காவுக்கு போஷித்தார் இல்லையா, உனக்கு ஏதோ ஒரு காக்காவுக்கு கொடுத்து போஷிப்பார். இந்த வாழ்க்கைக்கு நான் அங்கேயே உட்காந்து சொன்னானா இல்லையா? கரெக்டாக தான் சொன்னான். ஒருவேளை கர்த்தர் பாலைவனத்தில் இந்த மாதிரி நடத்தியிருந்தார்னா அவன் சொன்னது உண்மை. ஐயோ, நான் இங்கே சாகிறதுக்கு எங்கே இருந்திருக்கலாம்? எகிப்திலேயே இருந்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவர்களை வந்துட்டு நம்ம ஆட்களை பார்த்துட்டு, ஏன்னா நம்ம ஆட்கள் ஞானவான்கள் இல்லையா? நம்ம ஆட்கள் பயங்கரமான ஞானவான்கள். உள்ளே போகிறப்ப என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஆண்டவருக்குள்ளவா, கர்த்தர் எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார்ன்னு சொல்லி உள்ளே வந்ததுக்கப்புறம் கொடுக்க என்ன சொல்லிடுறது, எல்லாமே எல்லாத்தையும் எடுப்பார்ம்பா. கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம், எதுக்கு நீ இப்படி வந்த, இப்படி நீ வரலாமா, நீ அப்படி வரலாமா? அதனால தான் நாங்கள்லாம் அதெல்லாம் பேசுகிறதே கிடையாது. நீ எப்படி வேணாலும் வா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டே இருங்க. ஹல்லேலூயா. இப்போ வர்றதை விட 1000 மடங்கு இன்னும் நல்லா வருவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சைக்கிள் வாங்கிட்டால் பொறாம போட மாட்டோம், நீங்கள் பைக்கு வாங்கணும்னு நினைப்போம், பைக் வாங்கிட்டா புறாம போட மாட்டோம், நீங்கள் கார் வாங்கணும், கார் வாங்கிட்டா புறாம போட மாட்டோம், நீங்கள் நல்லா வீடை கட்டணும், நீங்கள் வீட்டை வாங்கிட்டா நாங்கள் புறாம போட மாட்டோம், நீங்கள் நல்லா ஓஹோன்னு வாழணும், நீங்கள் பைக்கை வாங்கணும். இங்கே சபை இப்படி இருக்கும் பொழுது, ஊழியக்காரன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது உன் வீட்டுக்கு ஒரு பைக் தேவையா? நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே ஒரே தண்டனை, அந்த தண்டனையிலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணிட்டாரு. இப்போ உனக்கு மறுபடியும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், மறுபடியும் பாலைவனம் கிடையாது. எத்தனை நேரம் ஆமேன் சொல்றீங்க? மறுபடியும் ஏதேன்லேருந்து வெளியே கொண்டு வந்தது எதுக்கு? ஏதேன்லேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ மறுபடியும் கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? மறுபடியும் ஏதேனுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஏதேனுக்குள்ள போனால் என்ன இருக்குது? உட முடியாது. ஜீவ வெளிச்சத்தின் கனி இருக்குது. உங்கள் மேலே என் மேலே வச்ச பாசத்தின் அடிப்படையில் கர்த்தர் மறுபடியும் அங்கே என்ன கொண்டு போக முடியாது, அங்கே கூட முடியாது. இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் அடுத்த ஒரு தேசத்துக்கு கூட்டிகிட்டு போறாரு. அது என்ன தேசம் தெரியுமா? காணான் தேசம். அந்த காணான் தேசம் எப்படி இருக்கும்? அதுவும் பாலும் தேனும் ஓடுற தேசம். நீ போய் என்ன வயலில் நட்டு நீர்ப்பாய்ச்சி அம்மி அரைச்சி இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். வயலுக்கு வந்தாயா? இதெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்லை. போனால் அங்கே பால் வரும், தேன் ஓடும், செழுமையாக இருக்கும். நீ போய் என்ன பண்ணு, இருக்கிறத அடித்து சாப்பிடணும், புசிக்கணும், அவ்வளோதான். காணன் தேசத்துக்கு போகணும். ஆனால் அங்கே போகிற வழியில் முரட்டாட்டம் பண்ணதுனால ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டி கடைசியில் பாளையவனத்துக்குள்ளே போனான். பாளையவனத்துக்குள்ளே போனோன்னு என்ன பண்ணார்? நம்ம நல்லா வேணும்டா அவனுக்கு. நீ இப்படி பண்ணியில்ல, சர்ச்சுக்கு வராமல் தெரிஞ்சுல, நீ அனுப்பிக்கணும். அப்போ தான் ரெண்டு பக்கம் புத்தி வந்தால் தான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், பாஸ்டர் தேடி வருவேன். நீ இப்படி பண்ணாதான் நீ சர்ச்சுக்கு வருவேன். நீ அப்படி ஆனாதான் நல்லா அடிபட்டு வருவான் பிரதர், நீ கவலைப்படாதீங்க. சிஸ்டர் நீ கவலைப்படாதீங்க. கத்த 4 போடு போட்டு கூட்டிகிட்டு வருவார். கத்த 4 போடெல்லாம் போடவே மாட்டார். பாலைவனத்துக்குள்ளே போயிட்டான், சாகுடான்னு விடவே இல்லை. அவர் என்ன பண்ணா தெரியுமா? அவரே இவன்லாம் கேட்கல, ஆண்டவரே மழை வருதே, உடனே கொடையை கொண்டு வரல, வெயில் அடிக்குதே, கொடையை கொண்டு வரல, இவன் கேட்டதுக்கப்புறம்லாம் கொண்டு வரல. அவரே பார்த்தார், வெயிலை பார்த்துன்னு, ஐயோ என் பிள்ளைங்க வெயிலில் நடக்குதுன்ட்டு அவரே மேகஸ்தம்பமாக வந்து நின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வெயிலையும் அவர் தான் தங்கிட்டார். நைட்டு பாலைவனத்தில் பயங்கர பனி, பயங்கர பனியில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, குழந்தை குட்டியோடு இருக்கிறான்லாம்,
ஒரே பணியில செத்துருவானே. அக்னி ஸ்தம்பமாக வந்து நின்னார். பாலைவனத்தை கூட சோலைவனமா மாற்றுகிற கர்த்தரை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு பாலைவன வாழ்க்கை, பரதேசி வாழ்க்கை, கூடார வாழ்க்கை, இங்க எல்லாத்தையும் விட்டு போட்டு கர்த்தர் கண்டு எல்லாத்தையும் விட்டுடுவா. ஒன்னே ஒண்ணு விட்டுடுவா, உன் பெருமை, உன் கர்வம், உன் ஆணவம், உன் திமிரு, இது எல்லாத்தையும் விட்டுடுவா. கர்த்தர் தான் எனக்கு பலன் சொல்லிட்டு வா, உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ விட்டுட்டு வர வேண்டிய ஒரே காரியம், நீ கடவுளுக்குள்ள வந்தேன்னா இதையெல்லாம் விடு, கர்த்தர் உனக்கு நிறைய தருவார். ஹல்லேலூயா. நீ வேற எதையுமே நீ தர வேண்டாம், நீ வேற எதையும் கொடுக்க விட வேண்டாம். கர்த்தருக்கன்று எதையும் நஷ்டம்னு நீ விட்டுட்டு வர வேண்டாம். ஒன்னே ஒண்ணுதான், நீ எல்லாமே அவர் தான் வந்துரு. அவர் என்ன பண்ண, நீ தான் எல்லாமேன்னு சொல்லி உலகத்துக்கு அவரை உன்ன மாத்திடுவார். எத்தனை ராமன் சொல்றீங்க, எத்தனை ராமன் சொல்றீங்க பாருங்க. நீங்க உலகத்துக்கு உப்பா இருப்பீங்க, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க. உப்பு என்ன பண்ணும், வெளிச்சம் என்ன பண்ணும், உப்பு சாரம் கொடுக்கும். நிறைய பேர் சாரம்னா என்னன்னே தெரியல, அந்த வீட்டுக்கு கட்டுற சாரம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு காரம் சாரமே இல்லைன்னு சொல்றமா இல்லையா, என்னது ருசி, சாரம்னா ருசி. உப்பு நீங்க கடையில போய் எப்படி வாங்குறீங்க, ஒரு பாக்கெட் உப்பு வாங்குறீங்க, உப்பு வாங்கிட்டு இல்லை ஒரு ஸ்பூன்ல போய் வாங்கிட்டு வரீங்களா, உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வரீங்க, உப்பு எப்படி இருக்கும் சொல்லுமா, உப்பு எப்படி இருக்கும், நல்லா வெள்ளையா தக 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 தகன்னு இருக்கும் இல்லையா, உப்பு நல்லா இருக்கும். உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்குதா, உப்பு நல்லா வெள்ளையா இருக்குதா, சரி உப்பு நல்லா பெருசு பெருசா இருக்கா, இருக்கு. சில சமயம் நல்லா தூள் தூளா நைஸா இருக்குது. இந்த உப்பை குழம்புல போட்டேன்னு என்ன ஆயிருது, சாப்பிட்றப்ப உப்பு நல்லா வெள்ளையா தெரியுதா, நல்லா கட்டி கட்டியா இருக்குதா, தக தகத்துன்னு தெரியுதா, எப்படி இருக்கு, கரைஞ்சு போயிடுது, உப்பு கரைஞ்சி போயிடுது. ஆனால் என்ன வருது, டேஸ்ட் வருது. நான் சொல்கிறேன், நீ உப்பா இருந்தீன்னா கர்த்தர் உன்னை வெளிச்சமாக மாற்றிடுவார். நீ எல்லா இடத்துலையுமே நான் தான் நான் தான் நான் தான் இல்லாமல் நீ போய் அந்த இடத்துல நீ ருசியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தீன்னா, நீ ஒரு ஒரு சாரமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீன்னா கர்த்தர் உன்னை என்ன பண்ணிடுவார் தெரியுமா, உலகத்துக்கே உன்னை உப்பா மாற்றுவார். மாத்திரம் கிடையாது, உன்னை எடுத்துகிட்டு போய் வெளிச்சமாக மாற்றிடுவார். ஒருவேளை விளக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், வெளிச்சம் வந்துச்சுன்னா உலகமே அதை பார்க்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை உப்பை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் வெளிச்சத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மை அப்படி தான் வச்சிருக்கிறார். நீ நானும் உப்பாக இருக்கும்படியாய், வெளிச்சமாக இருக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் நம்மேல் உதித்து கொண்டு இருக்கிறது, நம் மீது மட்டுமே உதித்து கொண்டு இருக்கிறது. சூரியனை வச்சு வாழ்க்கை இல்லை, சூரியனை வச்சு ஆதாரம் கிடையாது, வெளிச்சத்தை வச்சு, நீதியின் சூரியனை வச்சு தான் நமக்கு ஆதாரம். தேவ பலன் எனக்கு அதுல தான் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, ஹல்லேலூயா. பாருங்க, ஆதாம் பிறக்கும் போது அவன் மறிக்க கூடியவனாக பிறந்தான், மறிக்க முடியாதவனாக பிறந்தான், ஆனா மறிக்கிறவனாக மாறிவிட்டான். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, வரும்போதே அவர் சாகிறதுக்கு வந்தார் நினைக்கிறீங்களா, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவர் சிலுவையில ஜீவனை கொடுக்க வந்தார், ஜீவனை கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நமக்கு கொடுக்கறதோட மட்டுமே நிறுத்திட்டோம். நம்ம ஏதோ எல்லாம் வந்தாருங்க, புத்தர் வந்தாருங்க, வாழ்ந்தாருங்க, செத்தாருங்க, அவர் வந்தாருங்க, இவர் வந்தாருங்க, செத்தாருங்க, இயேசு வந்தாருங்க, வாழ்ந்தாருங்க, செத்தாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுதான் மெயின். புத்தரோடையும் காந்தியோடையும் ஒப்பிடுகிற மாபெரும் ஞானிகளே கேளுங்க, அவங்க ரெண்டு பேரும் செத்து இன்னைக்கும் கல்றையில எலும்பு கூட மிச்சம் இல்ல. ஆனா கர்த்தராகிய இயேசுடைய கல்றை இன்னைக்கும் திறந்திருக்குது, இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். மனுஷனாக பூமியில பிறந்தார், மனுஷனாகவே எந்திரிச்சு மேல போனார். ஏன் தெரியுமா, அதே சரீரத்துல நான் சொல்றேன், அந்த வாழ்க்கை வாழும்படியாகத்தான் தேவன் மறுபடியும் நமக்குள்ளாக இங்க வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. ஆதாம்னா அவ, இந்த ஆதாம், இந்த ஆதாம் யாரு, இவன் தான் முந்தின ஆதாம், இவர் தான் முந்தின ஆதாமுக்கு பின்னோடியாக இருக்கிறார், அவன் தான் இந்த ஆதாமுக்கு முன்னோடியா இருக்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை, ரோமர் அஞ்சு பதினாலு, ரோமர் ஐந்து பதினாலு. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமாய்
இருக்கிறான். அப்ப பாருங்க, மரணமானது ஆதாமில் இருந்து யார் வரைக்கும்? மோசே. ஏன்னா நியாயப்பிரமாணம் மோசே மூலமா கொடுக்கப்பட்டது இல்லையா? அப்ப நியாயப்பிரமாணம் வரை, நியாயப்பிரமாணங்கிறது மோசைக்கு அப்புறம் தான் பிரச்சனை உண்டு பண்ணுச்சா? இல்ல இல்ல, ஆதாமில் இருந்து மோசை வரைக்கும் என்ன பண்ணுச்சு? அந்த பாவம் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தது. ஆனா எதுக்கு சாகுறானே தெரியாம இருந்தது. இப்ப ஏன் சாகுறான்னு அவர் காட்டுறாரு. யாருகிட்ட? தான் யோக்கியன்னு சொன்னான். தான் யோக்கியன்னு சொன்னான். கர்த்தர் சொன்னாரு, மோசே வரைக்கும் நான் யோக்கிய, நான் யோக்கிய, நான் யோக்கியன்னா. அதுக்கப்புறம் நான் யோக்கிய இல்லப்பா, நான் யோக்கியன்னு சொல்ல வச்சாரு. எப்ப? நியாயப்பிரமாணத்துல. நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் நீ இதை செஞ்சினா நீ இப்படி அப்படியா? இச்சை இச்சை வந்துச்சுன்னா பாவம். ஐயோ, இத்தனை நாள் நான் இதை தானே பண்ணியிருந்தேன். அப்ப நீ பாவி, நான் வந்துரு. பத்து, ஒரு மனுஷன் பத்து கேட்டகரி இருக்குல்ல, வந்துடுறான். ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணாலும் அவன் பாவிங்கிற கேட்டகரிக்குள்ள போயிடுறான். இப்ப என்னது? நியாயப்பிரமாணம் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் வேலை செஞ்சது. நியாயப்பிரமாணம் மோசையில் இருந்து இந்த ஆதாம் வரைக்கும் வேலை செஞ்சது. அங்க வந்து ஆதாம் விளங்குச்சா? அந்த ஆதாமில் இருந்து மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே பாவம் வேலை செஞ்சிட்டு இருந்தது. அந்த மோசேயிலிருந்து இந்த இரண்டாம் ஆதாம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வேலை செஞ்சது. என்னன்னா, பாவம் அன்னைக்கு சைக்கிள்ல வந்துச்சு, இப்ப நல்ல பென்ஸ் கார்ல வந்துச்சு, நல்ல கம்ஃபர்ட்டா வந்துருச்சு. இப்ப என்ன, அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, நீ பென்ஸ் வாங்கினீனா, நீ எப்படி பென்ஸ் வாங்கலாமா? ஒரு சாதாரண சைக்கிள் போதாதா? நீ ஒரு சாதாரண 800 போகாதாதா? பாஸ் இன்னும் கார் வாங்காத காரணமே அவர் பென்ஸ் வாங்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னமும் அவரு சின்ன சின்ன வண்டியே பார்த்துட்டு இருக்கிறாரு. இல்ல 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 இல்ல, நீங்க நியாயப்பிரமாணத்தின் வண்டியில வர்றதுக்கு அழைக்கப்படல. கிருபைங்கிற ஒரு வண்டி, பென்ஸ் காரு, அந்த வண்டியில வர்றதுக்கு தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, நான் ஏர்போர்ட்டே போனதில்லை, ஆனாலும் ஏதோ எனக்கு ஃப்ளைட்ல போயிட்டு வந்துட்டேன். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அப்படிதான் உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை அப்படிதான் கொண்டு வர போறார். நம்ம பிரமாணத்துல, எந்த பிரமாணத்துல? கிருபையின் பிரமாணத்துல இருக்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? என்னைய என்ன அந்த லெவல்ல இருந்து என்னை இன்னும் படுகுழியில கொண்டு போய் தள்ளிருச்சு. சட்டையெல்லாம் உறிஞ்சுது யோசேப்பு மாதிரி, ஆனா நியாயப்பிரமாணம் படுகுழியிலே என்னை போட்டுருச்சு. ஏசு கிறிஸ்து வந்தார், மேல தூக்கி எடுத்துட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. எத்தனை ராமன் சொல்றீங்க, எத்தனை ராமன் சொல்றீங்க? நான் சொல்றேன், நியாயப்பிரமாணம் நம்மளைய பாவியாக்குது, கிருபையின் பிரமாணம் நம்ம தேவ நீதியாக்குகிறது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இன்னொரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 1 Corinthians 15:45, 1 Corinthians 15:45 வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மனுஷன், மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்ப பாருங்க, முந்தின மனுஷன் மண்ணிலிருந்து வந்தவன். ஒருவேளை மண்ணிலிருந்து வந்த மனுஷன்ல இருந்து நம்ம பிறந்திருந்தாலே பாவம் உள்ள வந்து வரலைன்னா நாம மரித்திருக்கவே முடியாது. விளங்குதுங்களா? இப்ப மண்ணில இருந்து வந்த மனுஷன் இல்லைங்க, விண்ணில இருந்து வந்த கர்த்தர் மூலமாக இப்ப பிறந்திருக்கிறோம். மரணம் நம்ம பக்கத்திலேயே வராது, அந்த சிந்தையிலேயே வரக்கூடாது உங்களுக்கு எனக்கும். ஹல்லேலூயா. விண்ணிலிருந்து வந்த கர்த்தருக்கு பிறந்திருக்கிறோம். இப்ப ஜீவ விருட்சத்தின் கனி என்ன தெரியுமா? சிலுவை தான். சிலுவையில் அவர் செய்த கிரயம் தான், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் தான் இப்பொழுது நம்முடைய ஜீவ விருட்சத்தின் கனி. அவரை புசிக்கும் போது நாம் மரிக்க மாட்டோம், பிழைப்போம். அதை தான் யோவான் 5 வாசிங்க. யோவான் 5 24 உண்டாக்கப்பட்டது. அவனுக்கு மரணம் எழுதப்படவில்லை, மரணம் எழுதப்படவில்லை. அப்ப மரணம் எப்ப அவனுக்கு வந்தது? ஜீவ விருட்சத்தின் கனி அவன் புசிக்கிறத எப்ப நிறுத்தினானோ அன்னைக்குதான் மரணம் அவனுக்குள்ள வருது. அவன் பாவம் செஞ்சாலும் சாகாமல் பிழைக்க முடியும்,
ஜீவவிருத்தத்தின் கனியை சாப்பிட்டுருந்தா. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, சாகவே சாவாயின்னு சொன்னாலும் அவன் ஜீவவிருத்தத்தின் கனி சாப்பிட்ற வரைக்கும் சரீரத்தில் அவனுக்கு மரணம் கிடையாது. ஒருவேளை ஆவியில் அவன் மரித்திருந்தாலும் சரீரத்தில் அவனுக்கு மரணம் கிடையாது. பாவம் செஞ்சாலும் அவன் மரிக்க முடியாது, ஜீவவிருத்தத்தின் கனியை சாப்பிட்டுருந்தா இல்லையா. இப்ப நான் சொல்றேன், அந்த ஆதாமுக்கு மகனாக பிறந்திருந்தா, அந்த ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்திருந்தா, நீங்களும் நான் இன்னைக்கு செத்துருக்க முடியாது, சாக முடியாது. அவன் மண்ணில இருந்து வந்தவன், இங்க வசனம் சொல்லுது அவன் மண்ணில இருந்து வந்தவன், ஆனா இரண்டாம் ஆதாகம இவரோ வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்ப இவருக்கு நான் பிறக்கும் போது இப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை நான் போய் தேடி சாப்பிட தேவையில்லை, இவரையே நான் புசிக்கிறேன். இவரையே நான் புசிக்கும் போது நான் எப்படி சாக முடியும், நான் எப்படி சாக முடியும், நான் எப்படி மரணிக்க முடியும், மரணம் எப்படி என்னை ஆண்டு கொள்ள முடியும்? அப்ப நித்திய ஜீவன்கிறது நான் செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிறதா, நான் சாகாம இருக்கிறப்ப கிடைக்கிறதா? ஹலோ, இப்ப நான் கேட்டதை மட்டும் ஒரு 3 நிமிஷம் கட் பண்ணி போட்டா என்னை கள்ள உபதேசின்னு சொல்லிடுவோம். ஆனா ஒரு மணி நேரத்தையும் கேளுங்க, ஒரு மணி நேரத்திலையும் ஃபுல்லா கேட்டாதான் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். சிலுவை பற்றின உபதேசம், ஆனா நமக்கோ நான் யாருக்காக பேசிட்டு இருக்கிறேன், யாருக்காக பேசிட்டு இருக்கிறேன்? முதல்ல நான் யாருக்கு பேசிட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஏசு கிறிஸ்து என் ரட்சகர் திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும், என்னோடு கூட வந்திருக்கிற என்னுடைய சபை மக்களுக்கும் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் நாங்க பெற்றுக்கொள்ள போகிறோம், இந்த ஆசீர்வாதத்தை உலகமெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா இது விசுவாசிங்க. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இல்ல சரி, நான் ஒரு குரூப்பை நான் பிரிச்சுக்கிறேன். எதுக்கு வம்பு? நானும் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கிறேன், நானும் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கிறேன். 80 வயசு 70 வயசு பலத்தின் மிகுதியால் 80 வயசு வாழணும்னு நினைக்குது. வசனம் சொல்றது பாஸ்டர் 80 வயசு வரைக்கும் தான் வாழ முடியும் சொல்றவங்களா இந்த பக்கம் வந்து நில்லுங்க. நீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, இந்த பக்கம் 70 80 சொல்றவங்க இங்க நிக்கிறாங்க. அடுத்தது யாரை பார்த்தோம் நம்ம? அடுத்தது யாரை பார்த்தோம்? மோசே சொன்னவனை பார்த்தோம் இல்லையா, பூசாரியை பார்த்தோம். ஏன்னா அவரு தானே 80 சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அவரு 120 வயசு 40 வயசு எக்ஸ்ட்ரா ஆட்டையை போட்டு போயிட்டாரு. இப்போ அவரை பிடிப்போம், அவர் 120 வயசு வரைக்கும், 80 வயசு வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து நில்லுங்க. 120 வயசு வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து நின்னுங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் யார் நிற்கிறீங்க? 80. செகண்ட் பாக்ஸில் 120. தேர்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு, இதில் யோபு 140 வருஷம் வரை வாழ்ந்தான் இல்லையா, அந்த பாக்ஸு. மூணாவது ஆபிரகாம் 175. நான் என்ன சொல்லேன்னா, இதெல்லாம் நான் வந்து குமுதத்துலேயோ கல்கண்டுலேயோ இருந்து எடுத்து சொல்லலை, இல்லை அந்த கதையில் இந்த கதையில் சொல்ல, வேதத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள், ரத்தத்தால் மீட்கப்படாதவர்களுடைய வாழ்க்கை ஆயுசு நாட்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பரிசுத்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இயேசுவினுடைய ரத்தத்தை சாப்பிடாதவர்கள், அவருடைய சரீரத்தை சாப்பிடாதவர்கள். 80 120 140 ஆபிரகாம் 170 75, இன்னும் அதுக்கு மேல ஆதாம் 930, இந்த பக்கம் ஆதியாகமம் 9 நோவா 950. எல்லா வரிசையும் எல்லா பாக்ஸும் இருக்குது. யார் யார் எந்த வயசு வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் நின்றுக்குங்க. கடைசியாக ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸில் நானும் பாஸ்டர் நின்றுட்டுருக்குறோம். 365 வருஷம் வாழ்ந்துட்டு சாவை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏனோக்கை போல அது ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லாருமே வேதத்தில் தான் இருக்கிறாங்க, எல்லாருமே அடையாளத்தையும் அற்புதங்களையும் தேடுகிற யூதரானாலும் கிரேக்கரானாலும், என்னால் அடையாளத்தையும் அற்புதத்தையும் வேதத்தில் இருக்கிற நபர்களை விட வேற யாரையும் என்னால் காட்ட முடியாது. சிறந்த ஆதாரத்தை தேவன் வேதத்தில் தான் வைத்திருக்கிறார். நான் யாரையுமே நான் காட்ட முடியாது, நான் எதை பேசினாலும் இதில் இருந்து தான் பேச முடியும். 80 வயசு வரைக்கும் வாழ முடியுமா? வாழ முடியும். 120 வயசு வரைக்கும் வாழ முடியும். 170 40 வயசு வரைக்கும் வாழ முடியும். ராஜபிரதர் 175 வரைக்கும் வாழ முடியுமா? வாழ முடியும். முடியாதுன்னு சொன்னீங்கன்னா
ஆபிரகாம் யாருன்னு கேட்பேன், நீ ஆபிரகாம விசுவாசிக்கலையா நான் கேட்பேன். 930 வருஷம் பாஸ்டர். அப்ப ஆதாமு பாவம் புறப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு மனுஷனே 930 வருஷம், அதோடைய வீரியம் அதிகமா இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு மனுஷனே 930 வருஷம். அதுக்கப்புறம் நோவா 950 வருஷம். ஐயா சொல்லுங்க, நான் ஏனோக்கு போல எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நான் என்ன சொல்றேன், எத்தனை வயசு வேணாலும் சாகலாங்க ஒரு மனுஷன், எத்தனை வயசு வேணாலும் சாகலாம். தேவ பலன் உங்களுடைய வாயில வைத்திருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ பலன். நீ 80னா 80, 120னா 120, 950னா 950, ஏனோக்குனா ஏனோக்கு தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பலன் கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது. எதை பேசுறோமோ அதை அதன்படி வாழ முடியும். அதனாலதான் ஒரு வசனம் சொல்லுது இல்லையா, அந்த வசனத்தோட முடிப்போம். நாம ஒருத்தர் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் எதை ஜெயிக்க முடியும்? மரணத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக நம்மிடத்துல இருக்கும் வரை நமக்கு மரணம் வரவே முடியாது. ஏன்னா நான் செத்தனா எனக்குள்ள இருக்கிற வார்த்தையும் சாகணும். ஆனா வசனம் சொல்லுது, உலகமே அழிந்து போனாலும் வார்த்தை ஒரு நாளும் அழியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாத வார்த்தைகளோ ஒழிந்து போகவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்குள்ள வார்த்தையை கொண்டு போய் வச்சிருங்க, நீங்க நிச்சயம் அழியவே முடியாது. கடைசியா ஒரு வசனம், உபாகமம் 30:19. உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்வைத்தேன். நான் என்ன வச்சிருக்கிறேன்? ஜீவனையும் நான் வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? ஜீவன் மட்டும் வச்சுட்டு நீ சாகவே முடியாதுன்னு சொன்னா என்கிட்ட நீ க்வெஸ்சன் கேளு, அது எப்படி? சரி, நான் மரணத்தையும் வச்சுட்டு இருக்கிறேன், மரணத்தை எடுத்துக்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஜீவன் வேணா ஜீவன் எடுத்துக்க, மரணம் வேணும்னா மரணம் எடுத்துக்க, பலன் வேணும்னா பலன் எடுத்துக்க, பலவீனம் வேணும்னா பலவீனத்தை எடுத்துக்க, ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியத்தை எடுத்துக்கங்க, வியாதி வேணும்னா வியாதி எடுத்துக்கங்க, தரித்திரம் வேணும்னா தரித்திரத்தை எடுத்துக்கங்க, ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு முன்பாக நான் எதை வைக்கிறேன்? ரெண்டையுமே வைக்கிறேன். மரணத்தையும் வைக்கிறேன், ஜீவனையும் வைக்கிறேன். அடுத்தது, நீ உண்டு சொல்லுங்க, படிங்க படிங்க. என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கு படிக்கு. ரெண்டுல ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கொள், இரண்டுல ஏதோ ஒன்று தெரிந்து கொள். அப்படியா இருக்கு? ஆன்சர் அவரே கொடுத்துட்டார், நான் ரெண்டையும் வச்சிட்டேன்ப்பா, நீ இதை சூஸ் பண்ணாத, இதை நீ சூஸ் பண்ணு. ஏன் நீ இதை சூஸ் பண்ணிட்டு இருக்கிற? அவர் அவ எதை டிக் பண்ண சொல்றாரோ அதை அடிச்சாதான் பாசுங்கிறப்ப நீ ஏன் அவர் சொல்லாததை டிக் பண்ணிட்டு இருக்கிற? இல்லைங்க, பூமியில மனுஷன் பிறந்தா செத்துதான் ஆகணும், 30 வயசானா எனக்கு இது வந்துதானே ஆகணும், 40 வயசானா மூஞ்சி மாறிடுமே, 60 வயசானா கிளவி மாறி ஆயிருவனே, 100 வயசானா குடுகுடுன்னு ஆயிருவனே, 130 வயசுல நான் இருப்பேனே தெரியலன்னு நினைக்கிறப்பதான் ஏவாளுக்கு சேர்த்து பிறந்தாலாம். ஹலோ, 80 வயசு வரைக்கும் தாங்க. இல்லைங்க, 100 வயசுல தான் சாராளுக்கு பிள்ளையே பிறந்தது, அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைக்கே போறாவ. எத்தனை ராமேன் சொல்றீங்க? மரணமும் ஜீவனும் நமக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். அவரே ஆன்சரை சொல்லிட்டாரு, ஜீவனை தெரிந்து கொள்ளுன்னு. நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஜீவனை தெரிந்து கொள்வோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி. நல்ல பிதாவே, சத்தியத்தை நீர் எங்களுக்கு சொல்லும் பொழுதே அதில் இருக்கிற சக்தியின் மூலமாக நீர் எங்களை விடுதலை பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய எல்லா சத்துக்கள் மூலமாக நாங்கள் பலனடைவர்களாக இருக்கிறோம் அப்பா. சிலுவையில் சம்பாதித்த சகல நன்மைகளையும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களில் நாங்கள் பெற்று அனுபவித்து இந்த பூமியில் உமக்கு சாட்சியாக
அநேகருக்கு காட்சியாக நாங்கள் வாழ வேண்டும் என்பது உம்முடைய திட்டமும் ஆண்டவரே திருமண சித்தமுமாய் இருக்கிறது. ஆண்டவரே வந்த ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த சத்தியம் பலமாய் குறிய செய்யட்டும். எதை நினைத்து வந்தாலும் அந்த காரியம் இந்த நாட்களில் கைகூடி வரட்டும் அப்பா. எந்த எண்ணத்தோடு எந்த விருப்பத்தோடு வந்தாங்களோ அது நடக்கட்டும். அது நடக்கும் பொழுது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக, ருசித்துக் கொள்ளத்தக்கதாக, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துக் கொள்ளத்தக்கதாக காரிய சித்தி உண்டாக கடவுதுன்னு செபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைக்குள்ளாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், உம்முடைய மாறாத அன்புக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து பிரியமானவர்களுக்குள்ளாக ஊழியத்தை நிறைவேற்றுவாராக. தலைமுறைகளையும் ஆண்டவரே வம்சங்களையும் ஆசீர்விக்கிற கர்த்தர் தாமே. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த சத்தியத்தை கொடுத்த அருமையான பாஸ்டருக்காக, உடைய குடும்பத்துக்காக, சபைக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேகம் ஆயிரங்களுக்கு, கோடான கோடி ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு செல்லுகிற நல்ல ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால ஆண்டவரே அவர்களுக்கு தீர்க்காயுசையும் திடகாத்திரமான சரீரத்தையும், குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், ஆண்டவரே ஊழியத்தில் பெருக்கத்தையும் அபிவிருத்தியையும், சபையில் மந்தை பெருகிறது போல மனுஷரையும் பெருக பண்ண வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஏனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. முழுவலமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்யம் நம் அனைவரோடும், உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களாலும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.